எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுரிமைகளால் பிரார்த்திப்பணிகின்றேன். பெருமைக்கும் வணக்கத்துக்கும் உரியவர்களான கம்பன் கழகத்தினுடைய தலைவர் அருளாளர் ஐயா அவர்களுக்கும் செயலர் இனியவன் ஐயா அவர்களுக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். இந்த வழக்காடு மன்றத்தை சிறப்புறச் செய்ய வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர் பெருந்தகைகளுக்கு என் அன்பும் வணக்கமும் நன்றியும் உரித்தாகட்டும். சபையிலே இருக்கிற எவருக்கும் நான் தனிப்பட்ட வணக்கங்கள் சொல்லப்போவதில்லை. சொல்லாததற்கு காரணம், நான் சொல்வதானால் இந்த வழக்காடு மன்றத்துக்கு தந்த நேரம் அத்தனையும் நான் தனித்தனி வணக்கங்கள் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும். எல்லோரும் வணங்கத்தக்கவர்களாகத்தான் சபையில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் திருவடிகளை நான் பணிந்ததாய் நினைந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை கம்பன் விழாவிலே பேசுவது என்பது ஒரு பேச்சாளனுக்கு கிடைக்கக்கூடிய அதிபெரிய கௌரவம் என்று நான் நினைக்கிறேன். கற்றவர்களே சபையை நிரப்பி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அவை இந்த அவை. இந்த அவையிலே ஒரு நல்ல வழக்காடு மன்றம் பழிதுடைத்து கைகேயியை மீட்டு தருக என்று வழக்கு தொடுக்க மதிப்புக்குரிய டாக்டர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். இல்லை, கைகேயி பழிக்குரியவள்தான் என்று சொல்வதற்காக பெண்ணுக்கு பெண்ணே எதிரி என்பது போல ஒரு பெண்மணி வருகை தந்திருக்கிறார். சென்னை கம்பன் விழாவினுடைய சிறப்பு, நான் பார்த்து ரசிக்கிற சிறப்பு, தலைவர் செயலாளர் என்கின்ற இரண்டு பேரும் முதியவர்கள். முதியவர்கள் மட்டுமல்ல, தங்களுடைய இயக்கங்களை கூட குறைத்து கொண்டவர்கள். இயங்குகிறவர்களை பார்த்தால் நடுத்தர வயது, இள வயது என்று அது ஒரு தொகை இருக்கிறது. நான் எப்பொழுதும் நினைப்பேன், இறைவன் எதையும் ஒரு நியாயத்தோடு தான் செய்கிறான். முதுமையிலே அனுபவம் இருக்கிறது, ஆற்றல் இருப்பதில்லை. இளமையிலே ஆற்றல் இருக்கிறது, அனுபவம் இருப்பதில்லை. இது ஏன் இந்த வஞ்சனையை கடவுள் செய்தார் என்று நான் நினைத்து பார்ப்பேன். ஆற்றலும் அனுபவமும் ஒன்றாக இருந்தால்தானே அது சரியாக இருக்க வேண்டும். இறைவன் ஏன் இப்படி படைக்கவில்லை? அனுபவத்தை ஒரு இடத்திலும் ஆற்றலை ஒரு இடத்திலுமாக ஏன் படைத்தான்? இளையோரிடம் ஆற்றல் இருக்கிறது, முதியோரிடம் ஏன் அனுபவம் இருக்கிறது என்றால், அப்பொழுதுதான் இந்த சமூகம் இணைந்து இயங்கும் என்று கடவுள் நினைத்திருப்பான் போல் இருக்கிறது. இல்லாவிட்டால் முதியவர்களை தனியே விட்டு இளையவர்கள் தனியே இயங்குவார்கள், அல்லது இளையவர்களை தனியே விட்டு முதியவர்கள் தனியே இயங்குவார்கள். அப்படி இல்லாமல் இளையவர்களும் முதியவர்களும் சேர்ந்து இயங்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதியவர்களிடம் அனுபவத்தையும் இளையவர்களிடம் ஆற்றலையும் ஆண்டவன் கொடுத்தான். அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு விழா சிறக்க நடக்கிறது என்றால் அது சென்னை கம்பன் விழாத்தான் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. அனுபவம் மிக்க முதியவர்கள் அமர்ந்திருந்து நடத்துகிறார்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள் ஓடி ஓடி செயல்படுகிறார்கள். இந்த அற்புத அமைப்பை நான் போற்றி மகிழ்கின்றேன். பாராட்ட வேண்டுமானால் நிறைய பாராட்ட வேண்டும் போல் மனதுக்கு படுகிறது. இந்த பெரியவர்களுடைய கருணைக்கு ஆளானது நான் முற்பிறவிகளிலே செய்த நற்பயன் என்று மட்டும் நான் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே பதிவு செய்து கொள்கிறேன். இன்னொருவரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லிவிட்டு வழக்காடைய மன்றத்தை ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய சைவ சமயத்திலே சிவபெருமானுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். தன்பெருமை தானறியா சங்கரன் என்று அவனுக்கு ஒரு பெயர்.
சிவபெருமானுக்கு தன்னுடைய பெருமை தெரியாதான். அதனால் தான் அவன் செம்மனச்செல்வியாரிடம் போய் புட்டுக்கு மண் சுமக்க போய் அடி வாங்கினான். இப்படி பல கதைகள் உண்டு. எல்லா ஆற்றலும் இருக்கிற சிவபெருமான் இப்படி செய்கிறாரே என்றால் அதுதான் சிவபெருமானுடைய பெருமை, தன் பெருமை தான் அறியா சங்கரன் என்று சிவனுக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த சபையிலேயும் ஒரு சங்கரன் இருக்கிறார். அவர் யார் என்று கேட்டால், முதலமைச்சர் பட்டியலிலே சேர்ந்திருக்கக்கூடிய நடிகர்கள் கூட இவர்தான் என் குரு என்று சொல்லும்படியாக இருக்கிற ஒரு பெரிய மனிதர். நான் யாரையும் தனிப்பட்ட ரீதியாக சொல்லவில்லை. முதலமைச்சர் பட்டியலிலே பெயர் சேர்த்திருக்கக்கூடிய நடிகர்கள் கூட இவர்தான் குரு என்று சொல்கிறார்கள். இந்த ஒரு வார்த்தை போராதா ஒரு மனிதன் தலையிலிருந்து நடப்பதற்கு? அந்த மனிதன் தலை குனிந்து நடக்கிறார் என்றால் எஸ்பி முத்துராமன் ஐயாவை சொல்கிறேன், உண்மையிலே ஒரு தன்பெருமை தானறியா சங்கரன். நான் நினைப்பதுண்டு, அவரை தோற்கடிக்க அவரால் தான் முடிகிறது. சென்ற ஆண்டு விழா மேடையை பார்த்தால் இதற்கு மேல் ஒன்று பண்ண முடியுமா என்று நினைக்க வைக்கிறார். பிறகு இந்த ஆண்டிலே அதை தோற்கடிக்கிறார். அப்பெரியவருடைய நான் எப்பொழுதும் நினைக்கிறது உண்டு, சென்னை கம்பன் கழகத்திடம் ஏதாவது நான் கேட்க வேண்டுமானால் முடிந்தால் இலங்கை கம்பன் கழகத்துக்கு அவரை கொஞ்ச நாளைக்கு கடனாக கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களே, கம்பன் மிகப்பெரும் புலவன். கம்பனை எனக்கு காட்டியவன் பாரதி. பாரதி கம்பனை ரசித்த அழகை நான் நினைந்து நினைந்து உருகுவேன். முதலிலே பாரதி, மிகச் சுருக்கமாக சொல்லுகிறேன், முதலிலே பாரதி இலக்கியங்களை படித்திருப்பான் போல் தெரிகிறது. அந்த இலக்கியங்களை படித்த பிறகு தேர்வு செய்து இலக்கியங்களை வரிசைப்படுத்துகிறான். அப்படி வரிசைப்படுத்துகிற பொழுது வள்ளுவன் இருக்கத்தக்கதாக, இளங்கோ இருக்கத்தக்கதாக கம்பனுக்கு முதலிடம் கொடுத்தான் பாரதி. இது ஒரு பெரிய பெருமை. யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் என்று அந்த மூன்று பேரை சொல்லுகிறானே, முதல் பெயராக சொன்னது கம்பனைத்தான். அந்த அளவுக்கு பாரதியினுடைய உள்ளத்தை கம்பன் ரசி ஈர்த்திருக்கிறான். இந்த அளவிலே பாரதிக்கு திருப்தி வரவில்லை. ஒரு இலக்கிய புலவனாக பாரதிக்கு கம்பனை உயர்த்தி சொல்லிவிட்டான், அந்த அளவில் திருப்தி பெற்றிருக்க வேண்டும். திருப்தி வரவில்லை. திருப்பி சொன்னான், வெறும் இலக்கிய புலவனாக மட்டும் நான் கம்பனை கொள்ளவில்லை, வெறும் இலக்கிய புலவனாக மட்டும் கொள்ளவில்லை, அவனை ஒரு பேரறிஞனாக நான் நினைக்கிறேன் என்றான். அந்த பேரறிஞனாக நினைக்கிறேன் என்பதையும் பாடலிலே பதிவு செய்கிறான். தன்னுடைய பாடலிலே எடுத்தாற்போல் சொன்னான், கல்வி சிறந்த தமிழ்நாடு ஒரு உறுதிப்படுத்தி சொல்கிறான். இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை என்றால் இது கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு என்று பெருமைப்படுத்தினான். யாரோ ஒரு இருவர் இருந்து சொல்லியிருப்பார்கள், என்னையா நீ தமிழ்நாட்டை கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு என்கிறாய், அங்கே ராக்கெட் போகிறது, இங்கே மருந்து கண்டுபிடிக்கிறான், என்னென்னமோ பண்ணுகிறான், நீ தமிழ்நாட்டை கல்வி சிறந்த தமிழ்நாடு என்கிறாயே, ஒரு சான்று சொல் பார்க்கலாம் என்று யாராவது ஒருத்தன் கேட்டிருப்பான். கேள்வி கேட்கத்தானே நம்ம இனத்தில் குறைவே இல்லையே. கேட்ட உடனே பாரதி சொன்னான், கல்வி சிறந்த தமிழ்நாடு சான்றுதானே கேட்கிறாய், புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றான். இந்த நாடு தமிழ்நாடு கல்வியிலே சிறந்தது என்பதற்கு சான்று வேண்டுமா? நீ ஒன்றும் படிக்க வேண்டாம், கம்பனை படி, அது தெரியும் என்றான். முதலிலே கவிஞராக கம்பனை உயர்த்திய பாரதி ரெண்டாவது தட்டிலே அவனை அறிஞனாக உயர்த்துகிறான். அப்போதும் பாரதிக்கு திருப்தி இல்லை. பாராட்டுகிறான், மனதுக்குள்ளே அவ்வளவு தூரம் கம்பன் ஊறிவிட்டான் என்று நினைக்கிறேன். முதலிலே கவிஞர்களுக்குள்ளே ஒருவனாக முதன்மை கொடுத்து பாராட்டினான், பிறகு அறிஞனாக பாராட்டினான். இதைவிட ஏதாவது ஒரு பாராட்டி செய்ய வேண்டுமே என்று அவன் உள்ளத்துக்குள்ளே ஏக்கம். என்ன செய்யலாம் என்று நினைத்து 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 கடைசியிலே ஒன்று சொன்னான், இது எல்லாவற்றையும் விட சிறந்த ஒரு தகுதி கம்பனுக்கு இருக்கிறது, அதை சொல்லுகிறேன் என்று விட்டு சொல்லிவிட்டு சொன்னான், கம்பன் என்றொரு மானுடன் தாழ்ந்ததும் என்றான். மேற்சொன்ன பட்டங்கள், அறிஞன் கவிஞன் என்ற பட்டம் எல்லாம் பெரிய பட்டங்கள் இல்லை. ஒருவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பட்டங்களுக்குள்ளேயே சிறந்த பட்டம் இவன் மனிதனாக வாழ்ந்தான் என்பதுதான். அந்த பட்டத்தை கொடுத்து கம்பனை மனிதன் மானுடன் என்று சொல்லி கௌரவித்தவன் பாரதி. அந்த மானுடத்தன்மையினாலே
மனித உணர்வுகளை எல்லாம் தன் காவியத்துக்குள் பதிவு செய்திருக்கிறான் கம்பன். அந்த உணர்வு சம்பந்தமான ஒரு பிரச்சனை இன்றைக்கு வழக்குக்கு வருகிறது. இந்த வழக்காடுமன்றம் நிச்சயமாக ஒரு நீதிமன்றமாகவே இயங்கப் போகிறது. அதை ஆரம்பத்திலேயே நான் சொல்லி வைக்கிறேன். ஏனென்றால் இலக்கிய மன்றங்களிலே நாம் ஏற்றுகிற பாத்திரங்கள் பெருமதி மிக்க பாத்திரங்கள். நம்முடைய சாதாரண வழக்காடு மன்றங்களிலேயே ஒரு மனிதனை இழிவு செய்யாமல் அந்த வழக்காடு மன்றத்தை நடத்த வேண்டும் என்பது சட்டமாக இருக்கிறது. பல நூற்றாண்டுகள் கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த பாத்திரங்களை எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக நாங்கள் கையாள வேண்டும் என்பதற்காக இந்த மன்றத்தை நிஜமான ஒரு நீதிமன்றமாகவே ஆக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த பாத்திரங்கள் சாதாரண பாத்திரங்கள் அல்ல. கைகை என்கின்ற பாத்திரம் சாதாரண ஒரு பாத்திரம் அல்ல. நான் நினைப்பதுண்டு, இந்த வழக்கு ஏதோ ஒரு அரசியல் வழக்கு அல்ல, அல்லது நான் சொல்லக்கூடாது, மக்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய வழக்குகளிலே ஒன்றாக இல்லை. இது என்றோ நடந்து முடிந்த வழக்கு. ஆனால் அந்த ஒரு பெண்ணின் மீது சுமத்தப்படுகிற குற்றத்தை, வழக்கை பார்ப்பதற்கு இத்தனை ஆயிரம் பேர் இன்றைக்கு கூடியிருக்கிறீர்கள் என்றால் அந்த வழக்கினுடைய முக்கியத்துவத்தை வாதிட வந்திருக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது நீதிமன்றம் சட்டப்படி ஆரம்பமாகிறது. முதலிலே சபையிலே இருக்கிறவர்களுக்கு நீதிமன்றத்தினுடைய எச்சரிக்கை. இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிற பொழுது அதை குழப்பும் விதமாக யாரும் கண்டபடி நடமாடக்கூடாது. அது தவிர கையிலே இருக்கிற தொலைபேசிகளை அவர்கள் உடனே அணைத்து விட வேண்டும். அதை ஏதாவது சத்தம் எழுப்பினால் கம்பன் கழகத்தாருக்கு ஒரு வேண்டுகோள். அவர்கள் ஒரு தொண்டர்படையை நியமித்திருக்கிறார்கள். அந்த படையைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக போய் அந்த தொலைபேசிகளை கைப்பற்றி கொண்டு வந்து நடுவரிடம் தர வேண்டும். அது திரும்பி வருவது பற்றி நான் பிறகு யோசிப்பேன். இந்த வழக்கு ஒரு பெண்மையிலே சுமத்தப்படுகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்மையை போற்றுகிறவர்கள் தமிழர்கள், பெண்மையை பாராட்டுகிறவர்கள் தமிழர்கள். ஆகவே இந்த பெண் மீதான இந்த வழக்கு பற்றிய செய்திகளை இவர்கள் இப்பொழுது ஆராயப் போகிறார்கள். தக்கபடி அதற்கான உங்களுடைய பிரதிபலிப்பை காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலிலே வாடகை வந்திருக்கிற இரண்டு வக்கீல்களிடமும் நீதிமன்றம் ஒன்றை கேட்க விரும்புகிறது. நீங்கள் இருவரும் இந்த நீதிமன்றத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா? ஏனென்றால் வழக்கு தொடங்கிய பிறகு அங்கே பெட்டி வாங்கினார், இங்கே வாங்கினார் என்று பேச்சு இருக்கக்கூடாது. நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் உறுதி செய்யுங்கள். தப்பித்தவரை உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த நீதிமன்றத்தில் நம்பிக்கை இல்லை என்றால் நான் பெரியவர்களிடம் பேசி வேற நீதிபதியை இந்த வழக்குக்கு நியமிப்பேன். ஆகவே ரெண்டு பேரும் இந்த மன்றத்தின் மீதான உங்கள் நம்பிக்கையை பகிரங்கமாக தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நீதிபதி அவர்களே, இந்த மன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ பாராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலையில்தான் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அதற்குத்தான் முன்னுக்கே உங்களுக்கு தந்திருக்கிறேன். நம்பிக்கை இல்லை என்றால் நீதிபதி மாற்றப்படுவார். நீங்கள் துணிவாக அதை மேடையிலே சொல்லலாம். நீதிபதி அவர்களே, உங்கள் மீது நான் முழு நம்பிக்கை வைத்துத்தான் வாதாட வந்திருக்கிறேன். எனவே இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நன்றி நன்றி. உங்கள் கருத்தையும் இந்த மன்றம் அறிய விரும்புகிறது. கம்பன் புகழ் பாடி கன்னித்தமிழை வளர்த்து வருகிற சென்னை கம்பன் கழகத்து தலைவர் வணக்கத்திற்குரிய அருளாளர் ஐயா உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களே, இந்த வழக்காடு மன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கக்கூடிய கம்பவார்தி ஐயா அவர்களே, விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். நீதிபதி அவர்களே, நீங்கள் ஆசையை துறந்தவராக இருந்தாலும் அறத்தை துறப்பவராக இருக்க மாட்டீர்கள் என்ற முழு நம்பிக்கையோடுதான் சென்னை கம்பன் கழகத்தார் உங்களை இலங்கையிலிருந்து நீதிபதியாக அழைத்திருக்கிறார்கள். எனக்கு உங்களை பார்க்கும் போது ஒரு ஆன்மகனாக. நீதிபதி அவர்களே, இப்படியெல்லாம் ஐஸ் வைக்கிறது நான் விரும்பல. நீ கேட்ட கேள்வி என்ன, நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? இருக்கு இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவர்களே இவர்களே தான், இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை.
உன் மந்திரத்தினுடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். நடுவர் அவர்களே, நான் உங்களை ஒரு ஆன்மகனாக பார்க்கவில்லை, அறத்தினுடைய வடிவமாகவே பார்க்கிறேன். எனவே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, ஒருவேளை என்னுடைய எண்ணத்திற்கு மாறாக தீர்ப்பு அமையுமானால் அடுத்த ஆண்டு நீதிபதியை மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் இரண்டு பேரும் நீதிமன்றத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதாக உறுதி தந்திருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுடைய குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யுமாறு இந்த மன்றம் கேட்டுக்கொள்கிறது. வழங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த மாமன்றத்தினுடைய மாட்சி மீதுக்கிய நீதிபதி அவர்களே, சென்னை கம்பன் கழகத்தினுடைய தனிப்பெரும் தலைவர், வணக்கத்திற்குரிய ஐயா அருளாளர் அவர்களே, செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும், தமிழ் கூறு நல்லகத்தை சார்ந்த அத்தனை அறிஞர் ஒருவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்திற்குரிய நீதிபதி அவர்களே, என்னுடைய கட்சிக்காரி கைகே ரொம்ப நல்லவள், தூயவள், தெய்வ கற்பிகள், தியாகி, உத்தமி, இப்படிப்பட்ட ஒருத்தியின் மீது அபாண்டமாக பழியை சுமத்தி கொஞ்ச நாட்களாகவே விசாலாட்சி அவர்கள் ஊர் ஊராக இதையே சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். எனக்கு மிகுந்த வருத்தமும் அவர்களிடத்திலே வேடிக்கையும் வினோதமாக இருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும். இவ்வளவு சிறந்த கட்சிக்கார தலைவியை, மிகப்பெரிய தலைவியை, தன்னிகரற்ற தலைவியை ஒரு பெரிய கொடுமைக்காரி என்றும் பழிகாரி என்றும் அவருடைய கணவன் இறப்பதற்கு காரணமாக இருந்தவள் என்றும் என்று பல்வேறு விதமான பழிகளை என் கட்சிக்காரியாகிய கைகையில் சுமத்தி அவர்கள் செய்து கொண்டே வருகிறார்கள். வணக்கத்திற்குரிய நீதிபதி அவர்களே, அவர்கள் முன்னாலும் நல்லவர்களாகத்தான் இருந்தார்கள், வரம் கேட்டு வாங்கியவர்களும் நல்லவர்களாகத்தான் இருந்தார்கள். ஊழியில் ஏற்பட்ட ஏதோ சில சிரமங்கள் காரணமாக, சில சிக்கல்கள் காரணமாக அவள் மீது பழி சுமத்தும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதை வைத்துக் கொண்டு அவளை பழிகாரி என்றும் குறைகாரி என்றும் சூழ்ச்சிக்காரி என்றும் சொல்வது கொஞ்சம் கூட பொருந்தாது. அந்த பழியை மாட்சி விளங்கிய நீதிபதி அவர்கள் மீட்டு தந்து அவளை உத்தமி என்று இந்த நிறுவத்தை நிர்மிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கை நான் உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன். எனவே இந்த நீதிமன்றம் அவள் மீது உள்ள பழியை துடைத்து மீட்டு தர வேண்டும் என்று இந்த குற்றப்பத்திரிகையை இந்த நீதிமன்றத்திலே நான் தாக்கல் செய்கிறேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர்களே, இரண்டு பழிகளை சுமத்துவதாக அவர் சொல்லியிருக்கிறார் கைகையின் மேலே. ஒன்று, கணவனுக்கு அவள் துரோகம் செய்தாள். அடுத்தது, பிள்ளைக்கு துரோகம் செய்தாள் என்கின்ற ரெண்டு பழிகள் கைகையின் மேலே சுமத்தப்பட்டிருக்கின்றன. இராமாயணம் பிறந்த காலம் தொடக்கம் இந்த பழிகள் அந்த பாத்திரத்தின் மேலே சுமத்தப்பட்டிருப்பது தவறு என்று ஐயா அவர்கள் சொல்கிறார். தவறுதான் என்று நீங்களும் ஒத்துக்கொண்டு உங்கள் வாத, நான் இதில் இந்த வழக்கிலே வாதிட விரும்பவில்லை என்று இந்த வழக்கிலே இருந்து விலக விரும்புகிறீர்களா, அல்லது இது தவறில்லை, அவள் மேலே சுமத்தப்பட்ட பழி சரியானது தான் என்று சொல்லி வாதிட விரும்புகிறீர்களா என்பதை மன்றத்துக்கு தெரிவியுங்கள். நடுவர் அவர்களே, கைகேயி மிகப்பெரிய பழி பாவங்களுக்குரிய குற்றங்களை செய்துவிட்டாள் என்று ஊர் ஊராக சென்று பேசித்தான் என்னுடைய உடம்பே இப்படி மெலிந்து போனது. அதற்கு இனியாவது ஒரு குற்றப்புள்ளி வைக்க வேண்டும். ஏன்னா அநியாயம், அக்கிரமம், அட்டூழியம் அத்தனையும் செய்துவிட்டு பிறகு அதிலிருந்தும் மீட்டு தருக என்று நோட்டு கொடுத்து இந்த நாட்டையே குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறார்கள். வன்மையாக கேட்டீங்க, நோட்டு கொடுத்ததுதான் என்ன அர்த்தம் எனக்கு விளங்கவில்லை. ஏனென்றால் யாருக்கு நோட்டு கொடுத்தது? உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேனா? சகோதரர் அவர்களே, நான் உங்களை சொல்லல, நாட்டு நிலையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே நாட்டு நிலையா நோட்டு நிலையா என்பது அவருக்கு குழப்பம். நாட்டிலே நடக்கிற நிலை, இப்போது இந்த நாடு குட்டிச்சுவராகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலை
இது இழிந்த நிலை. இதற்காக நாம் வருந்த வேண்டும். இனியாவது இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே வாதாட வந்திருக்கிறேன். அவர் சொன்ன கைகேயி உத்தமி, தியாகி, தூய சிந்தையல், தெய்வ கற்பினல் அடுக்கி சொன்னார். நான் அதெல்லாம் மறுக்கலை, அவள் அப்படி இருந்தவள் தான். ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கையிலே மலர் மாலை என்று எடுக்கிறோம், அது மலை பாம்பாக மாறினால் எத்தகைய வேதனை தருமோ. கழுத்திலே அணிய எடுத்த பொன் மணி மாலை சுருக்கு கயிறாக மாறினால் எத்தகைய வேதனை தருமோ. அத்தகைய துன்பம்தான் கையிலேயே நினைக்கும் போது நமக்கு ஏற்படுகிறது. தெய்வ கற்பினல் சிந்தையள், தூய சிந்தையள் என்றெல்லாம் போற்றப்பட்டவள் மாபெரும் பழி பாவங்களுக்குரிய குற்றங்களை செய்துவிட்டாளே என்ற வேதனையோடு வாதாடுகிறேன். நான் ஒன்று சொல்லவா, எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் குற்றவாளிகளாயின் அவர்களை இனம் காட்டுவது இந்த மனித சமுதாயத்திற்கு நன்மை பயக்கும் என்பதனால் அந்த எண்ணத்தினால் தான் நான் வாதாட இருக்கிறேன். நான் வாதாடுவதற்கு தயார். நான் ஒவ்வொன்ற நடுவர்வர்களே, உங்களுடைய அனுமதியோடு, ஏன்னா ஒவ்வொன்றையும் விளக்கணும்ல. காலம் காலமாகவே பாத்திரங்களை விளக்கி பழக்கப்பட்டவர்கள் நாங்கள். எனவே கைகேயி என்ற பாத்திரத்தையும் நான் விளக்குவதற்கு தயாராக இருக்கிறேன். பெரிய பாத்திரங்கள் என்றால் நாங்கள் விளக்குவோம், சின்ன பாத்திரங்கள் அவர்கள் விளக்குவார்கள். எப்பொழுதுமே நாட்டினுடைய மரபை மாற்றி சொல்லக்கூடாது. எதிர்க்கிற போல பெரியவர்களே, வழக்கை ஒருவர் மன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார், அதை எதிர்வாதிட ஒருவர் வருகை தந்திருக்கிறபடியால் மன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொள்கிறது. குற்றப்பத்திரிகையிலே கைகேயி தன் கணவனுக்கு துரோகம் செய்தால் என்பது பழி என்று ஐயா அவர்கள் வழக்கு சாட்டியிருக்கிறார்கள். நம் தமிழிலே ரெண்டு சொற்கள் பிரயோகிக்கப்படுகின்றன, பழி பாவம் என்ற ரெண்டு சொற்கள். இதிலே பழி என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நம் தமிழ் புலவர்கள் அதை விளக்கம் செய்கிறார்கள். பாவம் என்பது ஒருவர் ஒரு காரியத்தை செய்து அதன் விளைவாக அவருடைய ஆத்மாவில் பதிவாகி பிறவிதோறும் தொடர்வது பாவம். பழி என்பது ஊர் தூற்றுவது, ஒரு செயலினாலே ஒருவரை ஊர் தூற்றுவது. கைகேயினுடைய ரெண்டு செயல்களாலே அவளை ஊர் தூற்றும்படியாக ஒரு காட்சி வந்திருக்கிறது என்பது அவர்களுடைய வாதம். ஒன்று, கணவனுக்கு துரோகம் செய்தால் என்று பல பேர் அவளை தூற்றுகிறார்கள். பிள்ளைக்கு துரோகம் செய்தால் என்று தூற்றுகிறார்கள். இது ரெண்டும் தவறு என்று சொல்ல வந்திருக்கிறார் ஐயா அவர்கள். இந்த மன்றம் அவரிடம் கோரிக்கொள்கிறது, கணவனுக்கு துரோகம் செய்தால் என்று சொல்வது வீண் பழி என்பதை நீங்கள் இப்பொழுது சொல்ல வேண்டும். வணக்கத்திற்குரிய நீதிபதி அவர்களே, கணவன் எந்த காலத்திலையும் கணவனுக்கு அவள் பழி செய்யவில்லை, துரோகம் செய்யவில்லை. என்ன நடந்திருக்கிறது என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ராமனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று சபையில் முடிவு கட்டிய பிறகு, நாளைக்கு ராமனுக்கு பட்டம் என்று முடிவான பிறகு, அதை எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது ஒரே ஒருத்தித்தான் தன்னுடைய உள்ளத்திலே வன்மத்தை வளர்த்து கொண்டு பண்டை நாள் ராகவன் பாணி வில்லு விழு உண்டை உண்டதனை தன் உள்ளத்து உண்ணிக் கொண்டு ஆடவர் நகை ஒரு ஆண்மை மாசுர தாடகையரும் பெயர் தையலாள் பட கோடிய வரிசிலை ராமன் கோவிலி நாளைக்கு சூடப் போகிறான் என்பதை உணர்ந்து அது நடக்கக்கூடாது என்று நினைத்தவள் முதல் நிலத்தவள் கூதியே தவிர, மந்தரையே தவிர வேற யாரும் கிடையாது. அந்த மந்தரை தான் வந்து கையினுடைய உள்ளத்தை கலைக்கிறாள், அவருடைய மனத்தை கலைக்கிறாள். அந்த மனத்தை கலைத்ததனால் ஏற்பட்ட விளைவுதான் அந்த வரம் வாங்க வேண்டும் என்ற சூழ்நிலையிலே ஏற்பட்டது. எனவே வணக்கத்திற்குரிய நீதிபதி அவர்களே, அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய கணவனுக்கு பழி விளைவிக்க வேண்டும் என்றோ, தன்னுடைய கணவனுக்கு எந்த விதத்தையும் கொடுமை செய்ய வேண்டும் என்றோ, இன்டென்ஷனல் மோட்டிவ் என்பார்களே, அந்த உணர்வு கொஞ்சம் கூட கைகைக்கு கிடையாது. அது இயல்பாக தானாக விளைந்த ஒரு சூழல். அவள் ஒரு சூழ்நிலை கைதியாக மாற்றப்பட்டாள். அவள் ஒரு சூழ்நிலை கைதியாகத்தான் இருந்தாலே தவிர
அவள் எந்த இடத்திலேயாவது நான் தசமனுக்கு இப்படிப்பட்ட பழியை ஏற்படுத்த போகிறேன் என்றோ, அல்லது அவருக்கு கொடுமை விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டதாகவோ இலக்கியத்திலே கம்ப ராமாயணத்திலே எங்கேயாவது சார்ந்திருந்தால் எடுத்து சொல்லட்டும், நான் மறுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஒரு இடம் காட்ட முடியுமா? எந்த இடத்திலேயாவது நமக்கு சட்ட புத்தகம் காப்பிக்கோ ஈபிக்கோ காப்பிக்கோ காப்பிக்கோ கம்ப ராமாயண பின்னர்கோ அந்த காப்பி கோவிலே எந்த இடத்திலேயாவது கைகேயி இப்படிப்பட்ட ஒரு இன்டென்ஷன், இப்படிப்பட்ட ஒரு உள்நோக்கம் கைகேய்க்கு இருந்ததாக இருக்கிறதா எடுத்துக்காட்டு. நான் அதை மறுக்க. நடுவரவர்களே, அதாவது கைகேயி கூனி சொல்லை கேட்டுத்தான் மாறினாள் என்று ஒரு விவாதத்தை வைத்தார். நான் கேட்குறேன், கேப்பையில் நெய் வடிதுன்னா கேப்பாருக்கு எங்கே போச்சு புத்தி? அவள் அருகில் வந்து தெளிவுடையவள் தானே. சில அநாகரிகமான வார்த்தைகளை இவ்வளவு ஈடுபடுத்தின பயன்படுத்தக்கூடாது. கேப்பாரு யாரை சொல்றீங்க நீங்க? கேப்பையில் நெய் வடிதுன்னு யாரை சொல்றீங்க? அவருடைய ஆட்சேபனையை இந்த மன்றம் ஏற்றுக்கொள்கிறது. தவறான வார்த்தையை நீங்கள் வாவச்சு. அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் டோன்ட் யூஸ். நடுவர், அதாவது நான் கேட்பார்னா இங்கே கேட்பவர்களை சொல்லவில்லை, கைகேயை சொல்லுகிறேன். அவள் அறிவிலே தெளிந்தவள் இல்லையா? அறிவு கூர்மை உடையவள்ல, அப்ப அவள் மாறி இருக்க கூடாது இல்லையா? இவர் கேட்கிறார், கம்பரில் இருந்து சான்று சொல்ல முடியுமா? நான் சொல்றேங்க, வரத்தை பெற்றாள் பெற்றாள்னு சொல்றீங்களே, அந்த வரம் பெறுவதற்கே அவள் வஞ்சக நடிப்பை தான் மேற்கொண்டாள். வரத்தை பெறுவதற்கே வஞ்சனையைத்தான் கையாண்டாள். வரத்தை செயல்படுத்துவதற்கே வஞ்சக முறைகளைத்தான் அவள் பின்பற்றினாள். இதை நான் சொல்லல, கம்பரே சொல்கிறார். கம்பர் எப்படி சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் சூழல்லாம். இன்னும் சொல்ல போனால், ஒரு அன்புடைய கணவன்கிட்ட கற்புடைய மனைவி வரம் கேட்கறதுக்கு பசப்பவோ நடிக்கவோ தேவையில்லை. வெளிப்படையாகவே சொல்லி கேட்டிருக்கலாம்ல. ஆனால் ஒரு குலமகளிர் செய்யக்கூடாததையெல்லாம் செய்தாள் கைகேயி. மலர் நிறைந்த மஞ்சத்திலிருந்து அப்படி வெறும் தரையில் படுத்தாங்க. புகழ் வள்ளியை வேர் அறுப்பது போல அந்த மேகலையெல்லாம் உதிர்த்து விடுகிறார். நீண்ட கூந்தலிருந்து மலரை பீத்து எரிகிறாள். மேகத்திலிருந்து மதியை பீத்து எரிந்தது போல இருந்ததாம் அந்த செய்கை. மது உண்டு மயங்கி அந்த வண்டுகளெல்லாம் அரற்றி அலரும்படியாக ஆத்திரத்தோடு மலரை எரிந்தாள். பெண்களினுடைய மங்கள அணின்னு சொல்றமே வளையலை துறந்தாள். பூவை எரிந்ததோடு அல்ல, பொட்டையும் அழித்து கொண்டாள். கணவன் உயிரோடு இருக்கும் போதே இந்த குலமகளிர் செய்யக்கூடாததையெல்லாம் செய்தாள் என்று சொன்னால் என்ன காரணம்? தான் துன்புற்றது போல நடித்து கணவனை மனம் நடுங்க செய்து அவன் துன்ப மாயையிலே துவண்டிருக்கும் போது வரத்தை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக ஒரு கைதேர்ந்த நடிகை. இன்னைக்கு அவ இருந்தான்னா எஸ்பிஎம் அண்ணன் அவருக்கு வில்லி பாத்திரத்தை கொடுத்துருப்பார். அவ்வளவு கைதேர்ந்த நடிகை, எல்லாம் வஞ்சனைங்க. ஆனா தசரதனுக்கு பாவம் தெரியல. எதுக்காக அவன் நடுங்கி போயிட்டான்? அவன் யானை மாதிரி இவளை பார்த்தோன்னா அப்படி மானை எடுப்பது போல எடுத்தான். உன்னை யாராவது இகழ்ந்தாங்களா சொல்லு, நான் இப்பவே அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் பேசுறான். உடனே அவ சொன்ன, அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல, நீ முன்னால கொடுக்கறதா சொன்னியே வரம், அந்த வரத்தை கோடு அப்படிங்கிறார். அப்ப கம்பர் சொல்கிறார், கள்ளவள் கோதை கருத்து உணராத மன்னன் என்று தசரதனை சொல்லுவார். இதுக்கா இவ்வளவு துயரம் என்று சிரித்தான். சிரித்துட்டு தான் சொன்னான், நிச்சயமா நான் விரைந்து செய்வேன், நான் உவந்து செய்வேன், ஒன்றும் மறுக்க மாட்டேன், வள்ளல் ராமன் மீது மைந்தன் ஆணையாக சொல்கிறேன் சொன்னான். அப்ப ஒரு பாட்டு போடுறார் பாருங்க, வரம் கொள இத்துணை மம்மர் அல்லல் எய்து இறங்கிட வேண்டுவது இல்லை, ஈவன் என்பால் பரம் கெட இப்பொழுதே பகர்ந்திடு என்றான். உரம் கொள் மனத்தவள் வஞ்சம் ஓர்கிலாதோன் என்று கம்பர் பேசுகிறார். அவள் மனம் நிறைய இருந்தது வஞ்சம்ங்க. இதை நானா சொல்றேன், கம்பர் சொல்கிறார். வஞ்சனை நிறைந்தவள், அந்த வஞ்சனையை அறியாத மன்னன் இப்படி சொன்னான் என்று சொல்கிறார்னா வஞ்சனை இல்லையா? நான் கேட்கிறேன். வணக்கத்திற்குரிய நீதிபதி அவர்களே, இவ்வளவு வஞ்சம் அவள் உள்ளத்தில் தோன்றுவதற்கு காரணம் யார்? காரணம் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீர்கள்?
நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் கேட்ட கேள்விக்கு தயவு செய்து எதிர்த்து போடுவதற்கு விடை சொல்ல வேண்டும். இவ்வளவு வஞ்சம் அவள் உள்ளத்தில் ஏற்படுவதற்கு காரணம் யார்? அதைத்தானே சொல்ல வர்றேன். உடலால மட்டும் இல்ல உள்ளத்தாலும் கோடிய கூனியினுடைய உள்ளத்திலே இருந்த நஞ்சம் அவளுடைய நாவின் வழியாக கைகையினுடைய உள்ளம் முழுவதும் நிரம்ப பெற்று இரக்கமே இல்லாத அரக்கியாக மாறின. காரணம் மந்திரை என்பதனாலே நீங்கள் சொன்ன குற்றம் முழுவதும் அவளையே சாரவே தவிர கைகையை சாராது என்பது அது நீங்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் கம்பரே சொல்லுகிறார், மனம் மாறியதற்கு காரணம் யார் என்றால் நீங்கள் சொன்னது அது கம்பனுடைய கூற்றை நானே சொல்லுகிறேன். கம்பர் என்ன சொல்கிறார், அறக்கர் பாவமும் அல்லவரியற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்தருள் தூவொழி படவான் இறக்கமின்மை அன்றோ இன்றைய உலகங்கள் ராமன் என்னும் தொல்புகள் அவதிரை பருகின்றதுவே என்று சொன்னால் என்ன பொருள்? இதிலே கைகேய்க்கு சம்பந்தமே கிடையாது என்று கம்பரே ஒத்துக்கொள்கிறார். அறக்கர் பாவம் அல்லவரியற்றிய அறம் அதுதான் அவள் மனத்தை மாற்றியதே தவிர அவர் உங்களிடம் கேள்வி கேட்டார் இந்த வஞ்சனைக்கு காரணம் யார் என்று. நீங்களும் கூனிதான் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள். அப்படியானால் அந்த பிழைக்கான காரணத்தை கூனி மேலல்லவா செலுத்த வேண்டும்? இதவர் இருக்க அம்பை நோக முடியுமா? இதற்கு உங்களுடைய பதில் என்ன? நடுவர் அவர்களே, எவ்வளவுதான் கூனி சொல்லி இருந்தாலும் கைகேயி உறுதியாக இருந்திருந்தால் அவள் மனம் மாறி இருக்க கூடாது. ஆனால் அவள் அறிவிலே கலங்கி போய் தன்னலை வெறி கொண்டு ஒரு பேயாக நடந்து கொண்டாள். கட்சிக்காரன் அவ வந்து குற்றவாளியா இல்லையான்னு நான் பேய் மட்டும்தான் சொன்னேன், அவர் நாய் சேர்த்து சொல்றாரு பாருங்க. இலக்கிய பேச்சாளர்கள் ஆகிய நீங்கள் இருவரும் வார்த்தைகளை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள் என்று நீதிமன்றம் ஆலோசனை. அவர்களே, மறுபடியும் பெரிய நீதிமன்றத்தில் வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுமா? ஏங்க, நான் என்ன நானா பேயின்னு சொல்றேன். கம்பர் அவரும் சொல்வார், அவர் படைத்த பாத்திரங்கள் மூலமும் சொல்வார். எத்தனை இடத்துல வந்து கைகேயியை பேய் என்று சொல்லி இருக்கிறார் தெரியுமா? பெற்ற மகன் பரதன்ங்க, அந்த பரதனே என்ன சொன்னான் தெரியுமா? பேயீரே, நீர் இன்னும் இருக்க பெறுவீரே என்று சொன்னார். நீங்க பேய், இன்னும் உயிரோட கைகேயியை சொன்ன பெற்ற மகன் அவ சொல்லிட்டு போறான். உங்களுக்கு என்ன வந்து நீங்க எப்படி சொல்றீங்க? அருமை சகோதரர்களே, நீங்க இப்படி குத்தி எல்லாம் பேசுறது நீதிமன்றத்தில் எது அண்ணன் சொல்ற கேட்கிறேன். மந்தரை சொன்னதனால் மனம் மாறினாள், அது மட்டும் காரணம் அல்ல. தீய மந்தரை இவ்வுரை செப்பதும் தேவிதன் தூய சிந்தையும் தெரிந்தது. ஐயா, நீங்கள் இதை ஏற்கனவே சொன்னீர்கள். இப்ப கேள்வி அந்த அம்மா கேட்கிறார், ஒரு பட்டத்தரசியாக இருந்தவள், சக்கரவர்த்திக்கு விருப்பமான மனைவி, ராமனை பிள்ளையாக வளர்த்தவள், இப்படிப்பட்ட ஒருத்தி ஒரு வேலைக்காரி சொன்ன சொல் கேட்டு மாறினாள் என்பது அது பழி இல்லையா? அவ தோழி. சரி, பல இடங்களில் அதுதான் இப்போ வேலைக்காரியாக இருந்தால் பரவாயில்லை, தோழிதான் பெரிய ஆபத்து. போலியாக இருந்தாலும் அவள் சொல் கேட்டு இவள் மாற முடியுமா? நான் சொல்றேன், நெருங்கிய உறவு நண்பர்களாக இருக்கிற பொழுது ரெண்டு பேரும் ஒரே வேலை சாப்பிட்றாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அரசரில் பிறந்து அரசரில் வளர்ந்து பேரரசியாக இருந்தவளாகிய அந்த கைகேயி அவள் திருமணம் செய்து கொண்டு வருகிற பொழுது அவளோடு கூட அனுப்பப்பட்டவள், அவளுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டவள். அவ வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கிறார்கள் அரசாங்கத்திலே, அந்த புறத்திலே கைகை அந்த புறத்திலே மந்தரைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வேறு யாருக்கும் கிடையாது. அதாவது திருமணம் ஆன போது
கொண்டு வரப்பட்ட பெண்ணாக இருந்திருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அவள் சொன்னதை கைகேயி கேட்டது தவறு என்பதுதான் என்னுடைய விவாதம். கேட்கலாம் அதே கம்பன் கைகேயின் மனம் மாறுவதற்கு ரெண்டு காரணங்களை சொல்ற. அரக்கர் பாவம் அல்ல அவர் இயற்றிய அறம், இந்த ரெண்டும் அவளுடைய மனத்தை மாற்றியது. மாற்றியது யாரோ, மாற்றியவர் யாரோ என்றால் அதுவே கூறி ஒருத்தி. அதனால அவர் சொன்னது பூரா இவ கேட்டுட்டான் அப்படி சொன்னா கேட்டாள் இல்லைன்னு சொல்லலே. அதற்கு இரண்டு பெரிய காரணங்களை சொல்கிறார். அவள் அப்படி இரட்டத்தை துறந்ததால் தான் இன்றைக்கு ராமன் என்று சொல்லக்கூடிய அந்த அமிர்தத்தை, ராமநாம அமிர்தத்தை இன்றைக்கு நாம் பருகி கொண்டிருக்கிறோம் என்றால் அரக்கர் பாவமும் அல்லவரியற்றி அறவும் துறக்க நல்லருள் துறந்தனர் தூ. அந்த இடத்துல கூட கம்பன் தூமொழி மடமான் இந்த மாதிரி கண்ட வார்த்தைகள் எல்லாம் பேச மாட்டாள். யார் எந்த சிறப்பாக பேச தூமொழி மடமான் தூய்மையான மொழியை பேசக்கூடிய கைகை அவளை பார்த்தா சொல்கிறீர்கள் நீதிபதி அவர்களே. அந்த கம்பர் அடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? வரம் கேட்கும் போது ஏயவரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய் உலக ஆழ்வது, சீதை கேழ்வன் ஒன்றால் போய் மனம் ஆழ்வது என புகன்று நின்றாள் தீயவை யாவினும் சிறந்த தீயாள் என்று பேசினார். அவ தீயவை யாவினும் சிறந்த தீயாள் ஏன் தெரியுமா? இப்ப இந்த நஞ்சுன்னு எடுத்துட்டீங்கன்னு வைங்க, அது யார் அருந்தினார்களோ அவர்களைத்தான் கொல்லும். பாம்புன்னு எடுத்துட்டீங்கன்னா யார் தனக்கு துன்பம் தருகிறார்களோ அவர்களைத்தான் கடித்து கொல்லும். தீ யார் தொட்டார்களோ அவர்களைத்தான் சுட்டு கொல்லும். ஆனால் எந்த துன்பமும் செய்யாதவரையே எதிரியாக இருந்து கொன்றாள் கைகேயி என்பதனால் தான் தீயவை யாவினும் சிறந்த தீயாள் என்று கம்பர் பேசுகிறார். இந்த இடத்திலே நீதிமன்றம் குறுக்கிட விரும்புகிறது. நீங்கள் தூமொழிமடமான் என்று கம்பன் சொன்ன இடத்தை எடுத்துக்காட்டினீர்கள். அந்த அம்மையார் தீயவையாவிலும் சிறந்த தீயாள் என்றும் கம்பனே சொல்லியிருக்கிறார் என்று எடுத்துக்காட்டுகிறார். இரண்டு கவிக்கூற்று வருகிற பொழுது எதை கொள்வது என்பது தர்க்கத்திலே ஒரு பிரச்சனை. தர்க்கத்திலே ஒரு செய்தி சொல்வார்கள், முட்கூற்றை விட பிற்கூற்றுக்கு வலிமை அதிகம் என்பார்கள். அதாவது ஒரு 10:30 உங்களை வீட்டுக்கார அம்மையார் சாப்பிடுகிறீரா என்று கேட்கிறார். நீங்கள் பசி இல்லை என்கிறீர்கள். பிறகு 12 கேட்கிறார், இப்பொழுது பசிக்கிறது என்கிறீர்கள். இப்பொழுது முட்கூற்றை விட பிற்கூற்று வலிமை பெறுகிறது அல்லவா? அதுபோல கம்பன் தூமொழி மடமான் என்று சொன்னது முட்கூற்று, தீயவழியாவிலும் சிறந்த தீயாள் என்பது பிற்கூற்று. ஆகவே அதற்குத்தான் வலிமை உண்டு என்று அவர்கள் சொன்னால் மன்றம் தர்க்கப்படி அதைத்தான் ஏற்க வேண்டி வரும். நீதிபதிகளே, அதற்கும் பிற்கூற்று ஒன்று இருக்கிறதே, அதை நீங்கள் என்றால் அதற்கும் பின்னாலே ஒரு கூற்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நீ தீயல் என்று துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம்பரம் தருது என்று ராமனே கைகேயை மன்றம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறது. அது கவி கூற்றா? அது ராமன் கூற்று. ராமன் கூற்று. ஆகவே அதை கவியினுடைய கூற்றாக நாம் ஏற்க முடியாது. ராமன் எல்லாரும் மேலையும் நடுவர் அவர்களே, நான் ஒன்னு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அவர் சொன்னார்ல, தீயல் என்று நீ துறந்த தெய்வமும் மகனும் எனக்கு தாயும் தம்பியும் ஆம்பரம் தருக, அதை சொல்லித்தான் அவர் வந்து கைகேயினுடைய பழியை துடைக்க வேண்டும்ங்கிறார். அவர் ராமனுடைய பரம்பரையில வந்தவர். யாரு? நீங்க. ஏன்னா ராமனுடைய மருமகன் தான் சுப்பிரமணியம். ஆமா, ராமனுடைய மருமகன் தான் சுப்பிரமணியம். அதனால ராமனுடைய பரம்பரையிலே வந்தவர் அவர். மன்னிக்க சொல்கிறார், பழியை துடைக்க சொல்கிறார். நான் அப்படி இல்லைங்க. நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று இறைவனையும் எதிர்த்து வாதிட்ட நக்கீரனுடைய வழியிலே வந்தவள், எனவே மன்னிக்க கூடாது என்று சொல்லுகிறேன். நீதிபதி ஒரு சின்ன விளக்கம் தர விரும்புகிறேன். இந்த மன்றத்திற்கு தயவு செய்து பொறுத்துட வேண்டும்.
தீயவை யாவினும் சிறந்த தீயாள் என்பதற்கு கம்பர் சிறந்த தீயாள் என்று போடுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. ஹோமம் செய்கிற பொழுது மூன்று விதமான தீயை வளர்ப்பார்கள். அதாவது மூன்று விதமான ஹோமத்தை வளர்க்கிற பொழுது ஆகவனியம், தாட்சிணாக்கியம், கார்கபத்தியம் என்று மூன்று விதமான தீ, அதற்கு முத்தி என்று பெயர். இந்த தீ இருக்கிறதே எந்த பொருளை அதிலே போட்டாலும் தன்னை அவிசு பொருளை போடுகிற பொழுது ஆகுதியாக்குகிற பொழுது அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த தீக்கு உண்டு. அதுபோல ராமாவதாரம் என்ற யஜ்யத்திலே, ராமாவதாரம் என்ற யாகத்திலே கைகேயி தன்னையே ஆகுதி பொருளாக அதிலே போட்டுக்கொண்டு அதை அப்படியே உருக்கி தீயிலே கலகியவளாகினால்தான் அவள் தீயவை யாவினும் சிறந்த தீயாள் என்று, தீயவள் யாவனும் சிறந்த தீயாள் என்றால் ஆகவனியம், தாட்சிணாக்கியம், கார்கவத்தியம் என்று மூன்று தீ இருக்கிறது, அதற்கும் மேற்பட்ட சிறந்த தீயிலே தன்னை ஆகுதி பொருளாக ஆக்கி, அதான் சொல்லாரே, காலிடை திரிவதோடும் அறிமுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதப்ப ஊருடையாள் சங்க உத்தவர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தளவுரைகள் மாறினவர்க்கென்று பேச்சுப்படி வாழகிலேன் கண்டாய் வந்ததே என்று ஆண்டாள் நாச்சியார் தன்னை அப்படியே கிருஷ்ணாவதார யஜ்ஞத்திலே ஆகுதி பொருளாக பயன்படுத்தி கொண்டதைப் போல ராமாவதாரமாகிய யஜ்ஞத்திலே கைகேயி தன்னை ஆகுதி ஆக்கி யஜ்ய பொருளாகவே அவள் ஈடுபட்ட காரணத்தினாலே தீயவை. சுப்பிரமணியம் அவர்களே, இப்பொழுது நீங்கள் சொன்ன இந்த முத்தி என்ற அந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு தீக்கு விளக்கம் சொன்னீர்களே, இது உங்களுக்கு சார்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு விளக்கம். இதற்கு இல்லை, அப்படியே இல்லை, நான் கேட்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். இந்த விளக்கத்தை வேறு யாராவது உரையாசிரியர்கள் அங்கீகரித்திருக்கிறார்களா? ஒரு மேற்கோள் இருந்தால் அதை இந்த மன்றம் ஏற்கும், இல்லாவிட்டால் இது உங்கள் சார்பாக நீங்களே சொல்லுகிற விளக்கம் என்று அதை நிராகரிக்கும். மேற்கோள் இருந்தால் சொல்லுங்கள். நீதிபதி அவர்களே, உங்களை போன்ற அறிஞர்கள் பலர் அங்கீகரித்திருக்கிறார்கள். அதாவது சிலவே இப்போ முதுகினுடைய ராமன் வந்து கைகையினுடைய கூடியின் முதுகில் மண்ணினுடைய அடித்தான் ராமன். இது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது, கம்பர் பயன்படுத்த, கம்பருக்கு வந்து யார் சொன்னா இதை என்று சொன்னால் ஆழ்வார்கள் சொல்கிறார், திருமணிசை ஆழ்வார் சொல்கிறார், கொண்டை கொண்ட கூலி பூதி தேனு லாவு கூலி பூன் உண்டை உண்டு அரங்க ஓட்டி உள் வகையில் தான் ஆசரும் சொல்கிறார். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நான் திருமணிசை ஆழ்வார்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டேன், இந்த மாதிரி மண்ணுடைய அடித்ததற்கு அதற்காக அவசரப்பட்டு போக வேண்டும் என்று அவசியம் இல்லை, சொல்றேன். அப்படி ஏதாவது வேற யாராவது சொல்லி இருக்கிறார்களா அப்படின்னு கேள்வி கேட்டார். திருமலேசார் சொல்றார், என் மனச்சாட்சி உள்சாட்சி சொன்னது, ஆகவே நான் அப்படி இன்ட்யூஷன் நான் சொல்லுகிறேன் சொன்னார். அது மாதிரி இந்த இதற்கு என்னுடைய இன்ட்யூஷன் தான் அதை சொல்ல வைத்ததை தவிர அதற்கு ஏதாவது எடுத்துக்காட்டு இருக்கா, அது இருக்கா, இது இருக்காங்கன்னா ஒரு விழுத்தம் தருகிற பொழுது எப்படி தரலாம்? அது உரையாசிரியர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வைமுக அவர்கள் சேர்த்துக்கொண்டு நீங்கள் உரையாசிரியர் தானே, நீங்கள் பெரியவர் தானே, வைமுக சொல்லலை, நீங்கள் உரையாசிரியர் தானே, அது ஏன் சொல்லக்கூடாதா? நான் சொன்னால் தப்பா? அதற்கு உரையாசிரியர் சான்று வேண்டுமா? என்னுடைய கருத்துப்படி தீயவை யாவிலும் சிறந்த தீயாள் என்றால் ராமாவதார யாகத்திற்கு ஆகுதி பொருளாக ஆக்கிக்கொண்ட உத்தமி, ஆகவேதான் அவள் சிறந்த தீயாள் என்று சொல்லப்பட்டார். ஐயா அவர்கள் சொல்லுகிற விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று சொல்ல? நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எப்படி சிறந்த எங்கிட்ட கேட்கறதுக்கு நான் தான் விடை சொல்ல முடியும். ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று என்னை கேட்டார்கள். நான் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னா அதை எப்படி நீங்க சொல்ல முடியுமா? எனக்கு நான் தானே சொல்ல முடியும். நான் ஒன்னு சொல்றேன், சிறந்த தீயாள் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். நம்ம ராஜாராமன் இருக்காங்களே, அவங்க பட்டிமன்றத்துக்கு போயிட்டு வரும்போது எப்போதுமே ஒன்னு சொல்லுவாங்க, நடு இரவு ஒரு மணிக்கு கூட இலக்கணம் சொல்லக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா காக்கு சுப்பிரமணிய மன்னன் சொல்லுவாங்க, இலக்கண குறிப்பு சொல்றவங்க. நான் அவங்கள்ட்ட இப்போ ஒரு கேள்வியை கேட்குறேன், இலக்கணத்தில் இழிவு சிறப்பு உண்மை அப்படின்னு ஒன்று உண்டு, அந்த இழிவு சிறப்புக்கு சிறப்புக்கு என்ன பொருள் நீங்கள் இப்போ சொல்லுங்க, இங்கே முடிவுக்கு வந்துடலாம். இழிவு சிறப்புன்னு ஒன்று இருக்கு, இருக்கட்டுமா, அந்த சிறப்புக்கு என்ன பொருள்? ஏமா
இருக்கிறதெல்லாம் இருக்கா இருக்கான்னு கேட்டா இருக்கும், இல்லாமலே இருக்கும். நான் இல்லைன்னே சொல்லல, அப்படி ஒண்ணு இருக்கு. அந்த சிறப்புக்கு என்ன பொருள்ங்கறதா என்னுடைய கேள்வி. சிறப்புக்கு சிறப்புல தான் பொருள் வரையில சொல்ல முடியும். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அங்க இழிவு சிறப்புக்கு என்ன பொருள்? மன்றம் குறுக்கிடுகிறது. அம்மையாருடைய கேள்வி சபைக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இந்த இம் என்கின்ற மெய்யெழுத்தை தமிழ் புலவர்கள் பலவிதமாக பயன்படுத்துகிறார்கள். அப்படி பயன்படுத்துகிற முறையிலே ஒன்றுதான் இந்த இழிவு சிறப்புமை. இம் என்ற ஒரு எழுத்து பொருளை மாற்றும். அது உயர்வு சிறப்புமை. எங்கள் வீட்டு விருந்துக்கு ஜனாதிபதியும் வந்தார் என்றால் அது உயர்வு சிறப்புண்மை. இந்த சாப்பாட்டை நாயும் தின்னாது என்றால் அது இழிவு சிறப்புண்மை. ஒரு மாணவனை கேட்கிற பொழுது, இந்த முறை பக்கத்து வீட்டு சுரேஷும் ஃபெயிலாகிவிட்டான் என்றால் அது இறந்தது தழிய எச்ச உண்மை. இப்படி அது மாதிரி அது பல அதை அவர் சொல்லுவார். இப்போ கேள்வி என்ன கேட்டால், இல்லை அம்மையாருடைய கேள்வி, அதிலே இந்த இழிவு சிறப்புமை என்று ஒரு சொல் சொல்லுகிறார்கள். உயர்வு சிறப்புமை, இழிவு சிறப்புமை, அங்கே இந்த வருகிற சிறப்பு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்பதற்குத்தான் அவர்கள் விளக்கம் சொல்ல முற்படுகிறார்கள். அதை கொஞ்ச நேரம் கேட்போம். இப்போ இழிவு சிறப்பு உண்மைன்னு சொன்னாங்க இல்லையா, அங்கே சிறப்புக்கு நல்ல சிறப்புங்கிறது அல்ல பொருள். சிறப்பு என்று சொன்னால் மிகுதி என்பதுதான் பொருள். உயர்வு சிறப்பு என்று சொல்லும் போதும் சிறப்புக்கு மிகுதி என்பதுதான் பொருள். எனவே இழிவை சொல்லும் போதும் அதில் எது மிகுதியானதோ அந்த இழிவை சொல்ல வேண்டும். உயர்வை சொல்லும் போதும் எது மிகுந்த உயர்வுக்குரியதோ அதை சொல்ல வேண்டும். எனவே சிறப்பு என்று சொன்னால் அதற்கு மிகுதி என்ற பொருள் உண்டு. அந்த பொருளிலே தான் கம்பர் இங்கே தீயவை யாவினும் சிறந்த தீயாள் என்று சொன்னால் மிகுதியான தீமை உடையவள் என்ற பொருளிலே கையாளுகிறார். அதனால் தான் சொல்கிறேன் அவள் பழிவாரி என்று. இந்த வழக்காடு மன்றம் இலக்கியத்தோடு இலக்கணத்தையும் தொட்டு நகர்வதை முதலிலே நான் பாராட்டுகிறேன். உங்கள் கேள்விக்கு பதில் வந்துவிட்டது. இப்பொழுது மன்றம் உங்கள் இரண்டு பேரிடமும் சில கேள்விகள் கேட்க விரும்புகின்றன. அம்மையார் முதலிலே ஒலிபெருக்கிக்கு வாருங்கள். கைகேயி தசரதனிடம் வரம் கேட்டது என்பது அவள் செய்த பழி என்பது உங்களுடைய குற்றச்சாட்டு. நான் கேட்கிறேன், அவள் கேட்ட வரங்கள் புதிதாய் கேட்கப்பட்டவையா ஏற்கனவே வழங்கப்பட்டவையா? நடுவர்களே, சம்பாசுர போர் நடந்தபோது உனக்கு இரண்டு வரங்கள் நீ கேட்டுக்கொள்ளலாம்னு சொல்லியிருந்தான். ஏன்னா கைகையை உதவி செய்தாள். அந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த இடத்துல. என்ன நேரத்தினுடைய அருமை கருதி இப்போது கூணி அதை நினைவுபடுத்தினாள். அந்த வரங்களை கொண்டு உன்னுடைய மகன் பரதனுக்கு நாட்டை ஆக்கிக்கொள் என்று அந்த வரங்களை கைகேயி தசரதத்திலே கேட்கிறாள். ஆகவே ஏற்கனவே தசரதனால் வழங்கப்பட்ட வரங்களைத்தான் கைகேயி கேட்டிருக்கிறாள். என்ன வரம் என்று வழங்கப்படவில்லை, அதுதானே முக்கியம். வரம் தர்றேன்னு சொன்னது உண்மை. அம்மையார் அவர்களே, நீங்கள் சற்று அமருங்கள், நீங்கள் சற்று அமருங்கள். அம்மையார் அவர்களே, என்ன வரம் என்று எல்லையிடாமல் வரம் கொடுத்தது கைகேயினுடைய பிள்ளையா தசரதனுடைய பிள்ளையா? நடுவர் அவர்களே, தசரதன் ஏற்கனவே வரம் தர்றேன்னு சொன்னான். இப்ப தசரதனுடைய பிழையா கைகேயினுடைய பிழையாங்கிறது அடுத்த வழக்காடு மன்றமா கூட வைக்கலாம். இங்கே கைகேயி வரம் கேட்டாள், வெளிப்படையா சொல்லி தசரதன் என்ன வரம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்டுக்கலாம்ல, அப்படி சொல்லல. அங்கதான் நான் வஞ்சகம் என்று சொன்னேன். அப்படி வஞ்சகமாக என்னுடைய சேய்க்கு நீங்கள் இந்த நாட்டை வழங்க வேண்டும். ராமன் காட்டிற்கு நீங்கள் வஞ்சகம் என்று சொல்வது அவள் நடித்த நடிப்புகளை, நடித்த நடிப்பு அந்த வஞ்சம்னு அவரே சொல்லிட்டாரே, கம்பரே சொல்லிட்டார். இப்போ ஒரு கேள்வி, இந்த சம்பவம் நடந்தது ஒரு கணவன் மனைவியினுடைய படுக்கை அறையிலே. ஆமாம். இது நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும், என்னை விட இது உங்களுக்கு அதிகம் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான உறவிலே சில சம்பவங்கள், ஊடல் போன்ற நிகழ்ச்சிகளிலே சில சம்பவங்களை நம் இலக்கியங்கள் அங்கீகரித்திருக்கின்றன. முருகனை பற்றி சொல்லுகிற பொழுதே, அவன் பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே என்கிறார் அருணகிரிநாதன். ஆகவே கணவனுடைய மனைவியினுடைய காலிலே கணவன் விழுவது, கணவன் மனைவியினுடைய காலிலே கணவன் விழுவதெல்லாம் ஒரு படுக்கை அறையிலே சகஜம். இதை இவள் செய்கிறாள். சரி, நீங்கள் சொன்னால் இதை வஞ்சனையாக செய்தால் ஊடலாக செய்யவில்லை என்று சொன்னாலும், நான் உங்களிடம் கேட்பது அது குறையாகுமே தவிர குற்றமாகுமா? நடுவர் அவர்களே, ஒரு கணவனுக்கு மனைவி ஐஸ் வைக்கிறத பார்த்துருக்கோம்.
ஆனால் கணவனையே ஐசில் வைத்த மனைவிதான் கைகே. மறந்துவிடக்கூடாது. கணவனை ஐசிலே வைப்பதற்குரிய அவ கொலையா பண்ணா, அது அவனா போனா அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? இதுக்கு போய் ஒரு பெரிய அருமை சகோதரர்களே, என்ன கொலையா பண்ணுனான்னு கேக்குறீங்களே, கொலைதாங்க பண்ணுனா. கொலையை பண்றது யார் தெரியுமா? எப்படி கொலை பண்றதுன்னு அர்த்தம் எப்படி போய் என்ன பண்ணுவீங்க? கொலை பண்றதுன்னு அர்த்தம் என்ன? ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க. எம்பெருமான் எம்பெருமான் என்று யாரை பார்த்தவள் மகிழ்ந்து பேச வேண்டுமோ அவனுக்கே எமபெருமானாக வந்தவள் தான் கைகே. அதனாலதான் கைகேயை பற்றி சொல்லும் போது கம்பர் என்ன சொன்னார் தெரியுமா? கூச்சம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். கூச்சம்னா யாருங்க? யமன். யமனுடைய வேலை என்ன? உயிரை எடுக்கிறது. அந்த மனைவி இல்லை எடுப்பா உயிரை. ஒன்று, அவள் குற்றவாளியா என்று நான் முடிவு செய்ய வேண்டி இருக்கிறது. கொடுத்த வரத்தை தான் கேட்டிருக்கிறாள், அது ஒன்று. அவள் அதை கேட்ட விதத்திலே இருந்தவற்றை குறை என்று கொள்ளலாமே தவிர குற்றம் என்று கொள்ளலாமா என்று நான் கேட்டேன். அதற்கு நான் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். இப்போ கைகேயி என்ன வரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். கேட்ட பிறகு தசரதன் காலில் விழுந்து கெஞ்சிறான், கண்ணே வேண்டினும் ஈய கடவே, உள் நேர் ஆவி வேண்டினும் இன்றே உனதன்றோ, பெண்ணே வன்மை கேகையன் மானே, பெருவாயேல் மண்ணே கொள்ளி, மற்றைய ஒன்றும் மற என்றான். அந்த காடுங்கிற வார்த்தையை கூட சொன்னா அவனுக்கு தாங்காதான். அதனால தான் காடுங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் மற்றைய ஒன்றும் மற என்றான். என் மகன், என் கண், என் உயிர், எல்லா உயிர்களுக்கும் நன்மகன், இந்த நாடு இரவாமை நய என்றான். கெஞ்சி கேட்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொன்னான் தெரியுமா? நையா நின்றேன், நாவும் உலர்ந்தேன், நளினம் போல் கையான், இன்று என் கண் எதிர் நின்றும் கழிவானேல் உயேன், என் உயிர் உன் அபயம் என்று உயிர் பிச்சை கேட்டாங்க. அம்மையார் அவர்களே, அம்மையார் அவர்களே, இத்தனை வார்த்தைகளையும் தசரதன் பேசுகிறான் அல்லவா? ராமனுடைய நன்மை நோக்கித்தானே அவன் பேசினான். தன் பிள்ளை நன்மை நோக்கி தசரதன் இவ்வளவு பேசலாம் என்றால் தன்னுடைய பிள்ளை நன்மை நோக்கி கைகேயி செயல்பட்டதிலே என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கிறேன். நடுவர் அவர்களே, இப்ப நீங்க தன் பிள்ளை நன்மை நோக்கி செயல்பட்டதுல என்ன தவறுன்னு கேட்கறீங்க? முதல் முதல்ல கூனி வந்தபோது நீ எப்படி கொஞ்சம் கூட வந்து நீ, அதாவது இடரே இல்லாமல் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாய்ன்னு கேட்டபோது என்ன சொன்னாள் கைகேயி? விராவரும் புவிக்கலாம் வேதமே என ராமனை பயந்த எற்கு இடருண்டோ என்று கேட்டார். விழுமிய வேதத்தை போன்ற ராமனை மகனாக பெற்ற எனக்கு என்ன துன்பம் வந்துவிட முடியும் என்று கேட்டவள் தானே கைகேயி. ஆனால் பிறகு எப்படி அவள் நடந்து கொண்டாள்? சீதை கேள்வன்கிறார். ஏதோ தனக்கும் அவனுக்கும் ஒட்டுறவே இல்லாதது போல உறவையே அறுத்து கொண்டு பேசுகிறாளே, அப்ப எவ்வளவு கொடுமைக்காரியா அவ இருந்திருக்கணும்? எங்க நான் சொல்றேன், ஒரு இறை வாழ்த்து பாடுறான். ஒரு இறைவனை வாழ்த்தும் போது ஒரு கவிஞர் எப்படி பாடுவார்? இறைவனுடைய தன்மைகளை, இறைவனுடைய குணாதிசயங்களை, இறைவனுடைய பண்புகளை, இயல்புகளை போற்றி பாடுவது தானே மரபு. அப்படி பாடும்போது கூட கம்பர் எப்படி அயோத்தி காண்டத்தை தொடங்கினார் தெரியுமா? வானின்று இழிந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பெங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறமும் உளன் என்ப கூனும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கண் தீர்த்த கடல் வேந்தே என்று ஒரு இறைவாழ்த்தில் கூட இந்த கூனி செய்த கொடுமையையும் சிறிய கோத்தாய் செய்த மறந்துடக்கூடாது. தான் நேரடியாக நீங்கள் சொல்வது புரிகிறது. நீங்கள் உங்கள் இருக்கைக்கு வாருங்கள், நீங்கள் உங்கள் இருக்கைக்கு வாருங்கள். உங்களிடம் சில விடயங்களை இந்த மன்றம் அறிய விரும்புகிறது. தசரதன் வரம் கொடுத்தான், அந்த வரத்தை தான் கேட்டாள். அது குற்றம் என்ற அடிப்படைக்குள்ளே வராது போல் தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால் அவள் கேட்ட வரங்கள் தன் பிள்ளைக்கு பயன் விளைவிக்க வேண்டும் என்று கேட்ட வரங்கள். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பயன் விளைவிக்க வேண்டும் என்று நினைப்பதையும் நாம் குற்றம் என்று சொல்ல முடியாது. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், தசரதன் என்கின்ற கணவன் எந்த வரையறையும் இல்லாமல்
இரண்டு வரங்களை கொடுத்து நீ எப்பொழுதும் கேட்கலாம் என்று சொல்லியிருந்தான் என்றால், அந்த மனைவி மீது அவன் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறான், அதாவது ஒரு பிளாங்க் செக் கொடுப்பது போல ஒரு செக் கொடுத்திருக்கிறான், அவ்வளவு தூரம் நம்பிக்கை வைத்த ஒரு கணவனுக்கு அவனுக்கு எது நடந்தால் அவன் தாங்க மாட்டான் என்று தெரிந்து கொண்டும் இந்த வரத்தை கேட்டாலே இது வஞ்சகத்துக்குள்ளே வராதா, குற்றத்துக்குள்ளே வராதா? வரவே வராது. ஏன் வராது என்று சொல்ல வேண்டும்? வராதுன்னா வராது. ஏன் வராது என்று சொன்னால், அவள் வந்து அவளா சொல் செய்யலை, அவளா செஞ்சிருந்தா அது வந்திருக்கும். அது அவளா செய்யலையே. நான் மறுபடியும் சொல்கிறேன், அது அவளா செஞ்சிருந்தா நீங்கள் சொன்னபடி, நீதிபதி அவன் சொன்னபடி ஏற்றுக்கொள்ளலாம். அது அவள் செய்யலை, அவள் வந்து ஒரு பொம்மை, இந்த பொம்மை மாதிரி ஆயிருக்கிறான். ஆட்டு விட்டால் ஆரோவர் ஆடாதாரே என்று ஆட்டு இருக்கிற மந்தரை ஆட்டு விட்டான். அதனாலே தான் நடந்ததை தவிர இன்னொன்று சொல்லுகிறேன், அவர் வரம் கேட்டு வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். சரி, வரம் கொடுக்குறேன்னு சொல்லுவது சரி, அந்த நேரத்தில் வரம் கேட்கிறார். வரம் கேட்கிற பொழுது அது ஒன்று ஒரு சொன்னார்கள், ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சே உலகாழ்வது, மற்றொன்றால் சீதை கேழ்வன் போய் வரமாழ்வது. இந்த சீதை கேழ்வன் என்று சொல்லலாமா? அது தினமும் சம்பவம் உறவு குறித்த மாதிரி அப்படின்னு ஒரு வாதத்தை எதிர்த்தரப்பு உலகர்கள் சொன்னார்கள். நீதிபதி அவர்களே, வைணவ மரபின்படி எப்பொழுதுமே இறைவனை தனியாக பார்ப்பது மரபு கிடையாது. தாயாரோடு சேர்த்துத்தான் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற அந்த மரபு இருக்கிறதே, அந்த மரபு கைகைக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த கற்பனையான வாதத்தை கேட்க முடியவில்லை. ஒரு கேள்வி உங்களிடம், ரெண்டு வரங்கள் கேட்டார். ஒன்று தன் பிள்ளை ஆட்சிக்கு வர வேண்டும், இன்னொன்று ராமன் காட்டுக்கு போக வேண்டும். என் பிள்ளை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கேட்பதை நாம் குற்றமாக சொல்ல முடியாது. இன்னொரு பிள்ளையை காட்டுக்கு போ என்று கேட்பது குற்றம் இல்லையா? எனக்கு இதுக்கு வைஷ்ணவ மரபு படியெல்லாம் விளக்கம் இல்லை. குற்றம் இல்லை, அவன் காட்டுக்கு போனா தான் ராமாயணம் நடக்கும். அதாவது அவன் காட்டுக்கு போக வேண்டாம், இங்கே இருந்தால் ராமாவதார நோக்கமே நிறைவேறி இருக்காது. ராமாவதார நோக்கம் நிறைவேறும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அவளை காட்டுக்கு அனுப்ப நினைத்தாளே தவிர ராமாவதார நோக்கம் நிறைவேறினார். தன் கழுத்திலே உள்ள தாலி அருந்தாலும் பரவாயில்லை, ராமாவதார நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொல்ல உத்தம். நீதிமன்றம் தயவு செய்து பொருங்கள், எதிர்கட்சி வக்கீலை நீங்கள் மிரட்டுவதை நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கிறது, கடுமையாக கண்டிக்கிறது. அதை நீங்கள் உங்கள் இல்லத்தில் காட்டலாம். இதை அந்த அம்மையாரை ஏற்கனவே பாவம் நடுங்கி போய் நிற்கிறார். அவரை நீங்கள் மிரட்டி வெல்ல நினைப்பதை இந்த மன்றம் அனுமதிக்காது. இப்பொழுது இந்த முதல் குற்றச்சாட்டு சம்பந்தமான போதிய செய்திகளை உங்களிடம் இருந்து நான் பெற்றுக்கொண்டேன். இனி பிள்ளைக்கு துரோகம் செய்தான் என்ற அந்த பழியை நீக்குங்கள் என்று கேட்கிறீர்களே, அது பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். பிள்ளைக்கு துரோகம், அது அவன் பிள்ளை. பிள்ளை என்பது ராமனை நீங்கள் சொன்னது, தசரதன் தன் கணவனுக்கு துரோகம் செய்தாள் என்பது ஒரு பழி, பிள்ளைக்கு துரோகம் செய்தாள் என்பது ஒரு பழி. உங்களுடைய குற்றப்பத்திரிகையிலே அதை சொன்னீர்கள். ராமன் காட்டு கலப்பியது, ஆமாம், காட்டுக்கு போத்தாகும். காட்டு கலப்பியது ஒன்றும் தப்பு கிடையாது. காட்டுக்கு போற சொல்வது தவறு என்று கம்பர் சொல்றாரா, அல்லது வேற எந்த பாத்திரமாவது சொல்லுதா? கூலியை தவிர அருமை சகோதரர் அவர்களே, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஒருவன் நாடு கடத்தப்படுகிறான் அப்படின்னு சொன்னா ஏதாவது தீங்கு செய்திருக்க வேண்டும், தவறு செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யலைனா நாடு கடத்துறது என்பது குற்றம். இது எங்க சொல்லப்படுது தெரியுமா? பரதன் பின்னால் வர்றான், கைகையிட்ட பரதன் என்ன கேட்டான் தெரியுமா? பூங்கடல் காவலன் வனத்தில் போயது தீங்கு இழைத்ததனினோ தெய்வம் சீரினோ ஓங்கிய விதியினோ யாதினோ என்று கேட்டானே. அப்படியானால் தவறு செய்தால்தான் நாடு கடத்தலாமே தவிர, காட்டிற்கு அனுப்பலாமே தவிர, தவறு செய்யவில்லை என்றால் அனுப்பக்கூடாது, அது தவறுதான். நான் கம்பன்லேருந்து தாங்க பேசுறேன், நீங்க வராதுன்னு பால்வடிய முகத்தோட பேசலாம், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. காப்பியுடைய முகம் பால்வடி கிடையாது. நீதிபதி அவர்களே, ராமனை நாடு கடத்துறதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு செய்கிறாரு. ராமன் நாடு கடத்துறதாக காப்பீட்டில் இருக்கா? அதே கற்பனை இல்லையா? ராமன் நாடு கடத்தப்பட்டாரா?
நாடு கடத்துறதாக காட்டுக்கு போனாவே நாட கடந்துதானே இங்க காட்டுக்கு போகணும். அப்ப நாடு கடத்தப்பட்டது அது அவனாவா விரும்பி போனா இப்பதான் விளங்குது. அதாவது நம்ம மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்தால் நாடு கடந்து தானே வரணும். இப்போ நான் நாடு கடத்தப்பட்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் கேள்வி. நாடு கடத்தப்படுதல் என்பது ஒரு குற்றம் செய்தவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. ஆமாம், அது அப்படி அந்த மாதிரி குற்றம் செய்ததாகவோ அல்லது நாடு கடத்தப்பட்டதாகவோ நீங்கள் சொன்ன அந்த கருத்துக்கு அரண் சேர்க்கின்ற வகையில் ஏதாவது இலக்கிய சான்று என்றால் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் வந்து பிடிவாதமாக சொல்லலை. நாடு கடத்தப்பட்டார்கிற ஒரு செய்தியை கிராமன் மீது மிகப்பெரிய பவாண்டத்தை மிகப்பெரிய பழியை நீங்கள் சுமத்துகிறீர்கள். இப்பொழுது கிராமன் நாடு கடத்தப்பட்டதாக வரலாற்றில் எங்கேயாவது செய்தி இருக்கா இருந்தா சொல்லுங்க. அருமை சகோதரர்களே, காட்டுக்கு போனான். வார்த்தைகள் பேசுகிற பொழுது சொற்சோர்வு என்ற ஒரு குற்றம் இயல்பாக நிகழ்வதுண்டு. நாம் ஒன்று நினைக்க வார்த்தை என்னொன்று விழுந்துவிடும். காட்டுக்கு அனுப்பினான் என்பதைத்தான் நீங்கள் நாடு கடத்தப்பட்டான் என்ற வார்த்தையால் சொல்லிவிட்டதாக மன்றம் கருதுகிறது. அதற்காக நீங்கள் ஒரு மன்னிப்பு கோரிக்கொண்டு தாராளமாக காட்டுக்கு அனுப்பினான் என்றே உங்கள் வாதத்தை தொடரலாம். நான் தாராளமாக மன்னிப்பு கேட்கிறேன். நாடு கடத்தல் என்ற அந்த வார்த்தையை நான் மீண்டும் பெற்றுக்கொள்கிறேன். காட்டிற்கு அனுப்பப்பட்டான், அவனாக விரும்பி செல்லவில்லை, காட்டிற்கு அனுப்பப்பட்டான். அவனாக விரும்பி செல்லவில்லை, எங்கேயாவது நானா விரும்பி நான் காட்டுக்கு போகலை சொல்லிருக்கானா? அவர் சொல்றானே, அவன் அழிசூடு உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தோமையர் கொண்டு பூழி வெங்காணம் நண்ணி புண்ணிய துறைகளாடி ஏழு ரெண்டு அண்டி வாவேன இயம்பி அரசது என்றாள் என்று சொன்ன உடனே ராமன் என்ன சொல்கிறான்? அதாவது அப்பா சொல்லலை என்னன்னா, நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேனா? இப்படி தலைமையர் கொண்டேன் மின்னூலின் காணம் இன்றே போகின்றேன் என்று அவனா விரும்பித்தான் போகிறான தவிர அனுப்பப்பட்டான் என்று அவன் வெறுப்புணர்ச்சியோடு காட்டுக்கு போனதாக வரலாறு கிடையாது. அவன் விரும்பித்தான் காட்டுக்கு போயிருக்கிறான். அருமை சகோதரர்களே, நான் எந்த பாட்டை சொல்லணுமோ அந்த பாட்டையே நீங்க சொன்னீங்க. கைகேயே என்ன சொன்னா, ஆடிசூடு உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெண் காணம் நண்ணி புண்ணிய துறைகள் ஆடி ஏழிரண்டாண்டில் வா என்று இயம்பினன் அரசன். நான் கேட்கிறேன், தசரதன்கிட்ட கைகை வரம் கேட்ட போது இவ்வளவு செய்தியையும் சொன்னாளா? இங்க ராமன் காட்டிற்கு போக வேண்டும் என்று மட்டும்தான் வரம் வாங்கி கொண்டாளே தவிர, இங்கே ராமனிடத்தில் பேசும்போதுதான் நீ தாழிலும் சடைகள் தாங்க வேண்டும், தவம் மேற்கொள்ள வேண்டும், பூழி வெங்காணம் நண்ண வேண்டும், ஏழிரண்டு ஆண்டுகள் அங்கே போக வேண்டும். இவ்வளவு யாருடைய விருப்பம்? கைகையினுடைய விருப்பம். ஆனால் தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய விருப்பம் என்று சொல்லாமல் அரச கட்டளை என்று சொன்னாலே அதுதான் வஞ்சம். அவளிடத்திலே சொல்லாததையெல்லாம் இன்னும் சொல்ல போனால், இந்த கடல்ல பனி பாறை மிதந்து வரும் பார்த்துருக்கீங்களா? அப்ப மேல தெரிகிறது நமக்கு கொஞ்சம்தான் தெரியும். ஆனால் அந்த பனிப்பாறை நீரினுடைய அடியிலே தான் ஆழமாக இருக்கும், பெரிதாக இருக்கும். அது போல கைகையினுடைய தோற்றத்தை காட்டிலும் அவள் கொடுமையானவள் என்பதற்கு அவளுடைய பொய் உரைகளுக்கு எப்படியெல்லாம் பொன்முலாம் பூசுகிறாள். சடை என்றும் தவம் என்றும் புண்ணியம் என்றும் வா என்றும் பொன்முலாம் பூசுகிறாளே, இதுதான் அவளுடைய அந்த வஞ்சக நடிப்பு என்று சொல்லுகிறேன். இதுல அர்த்தம் இருக்கு. அர்த்தம் இல்லாம கைகை சொல்லல, அவ அர்த்தம் கிட்ட பொண்ணு இல்லை கிடையாது. அர்த்தத்தோடு தான் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? நீ ராமனாக போனால் இதெல்லாம் நடக்காது. ராவணனை கொல்ல வேண்டும் என்றால் தவம் செய்ய வேண்டும். தெரிந்த தவம் செஞ்சால் தான் ராவணனை கொல்ல முடியும். ஏன்னா தவனோ என்னும் செய்து முடிக்கும் தரணல்ல. ஏன்னா சிவனோ தான் அவன் எவ்வளோ துத வேடுவதற்கு காரணனோ என்று ராமன் ராவணனை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ராவன் ஒரே இடத்துல காட்டில் இருந்துடக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்கிறபடி ராமன் வந்து ஒரே இடத்துல காட்டில் இருந்தான்னு வச்சுக்கிருங்க. பூழி வெங்காணம் நண்ணி, நீங்கள் அதே சமயத்தில் பூழி வெங்காணம்ங்கிறதுக்கு இவர் சொன்னதுக்கெல்லாம் எதிர் சொல்லுகிறான் ராமன். என்ன சொன்னான் தெரியுமா? ஏழு ரெண்டு ஆண்டில் வாகன இயற்பில் சொன்ன உடனே மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனையன் பெற்றதென்றோ இப்படி உறுதி தலைமையில் கொண்டேன் மின்னொழிற்கானம் இன்றே போகின்றேன். அவள் பூழி வெங்காணம்னு சொன்னான், இவன் மின்னொழி காணம் என்கிறான். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆட என்று சொன்னான். இவன் என்ன சொல்ல தெரியுமா? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதனோ என்று வெகு லகுவாக தள்ளிவிடுகிறான். ஆகவே வணக்கத்துக்குரிய நீதிபதி அவர்களே, ராமன் வந்து அனுப்பப்பட்டான் என்றோ
ராமன் வந்து அவர் வந்து அனுப்பினார் என்பதை விட ராமனே விரும்பி அந்த காட்டுக்கு அவன் திரும்பி போகிறார். ஏனென்றால் ஒருவேளை தன்னை நிப்பாட்டி விடுவாளோ இந்த கைகை நினைத்து அங்கே ராவண வதம் நடைபெற வேண்டுமானால் போய்த்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருந்த காரணத்தினாலேதான் ராமன் விரும்பி போகிறானே தவிர அவரை வேண்டும் என்று நாடு கடத்தியோ அல்லது தள்ளிவிட்டோ போனதாக வரலாறு கிடையாது. ராமனே விரும்பி போகிறார். நடுவர் அவர்களே, அவர் சொன்னார் இல்லையா, பூழி வெண்காணம்னு சொன்னதை இவன் மின்னொளிர் காணம் என்று சொன்னான் என்று, அதெல்லாம் ராமனுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. அதுல கைகேயிக்கு எந்த பங்குமே கிடையாது. நினைச்சு பாருங்க, அதாவது ராமன் பொறுமையாக ஏற்றுக்கொண்டான், ராமன் செயல்பட்டான் என்பதனால் அவன் உயர்வானே தவிர கைகேயினுடைய கொடுமை என்பது குறைந்து விடாது. அதுதான் என்னுடைய விவாதம். நீங்க சொல்றீங்க பாருங்க, நான் கேட்கிறேன், ஒருவர் ஒருவருக்கு தீமை செய்கிறாருன்னா அது அவரை மட்டும் பாதித்தால் கூட மன்னித்து விடலாம். ஆனால் ஒருவர் செய்த தீமை அத்தனை பேரையும் நடுங்க செய்தது பாருங்க. இந்த வரம் கேட்ட உடனே கோசலை அவலத்தினுடைய உச்சிக்கே போயிட்டான். சுமித்திரி துடிதுடித்து போனார். இயங்க பொருள், இயங்கா பொருள், மண் உயிர், பிற உயிர் அத்தனையும் அழுதன. கம்பர் அதை எப்படி பதிவு செய்கிறார் பாருங்கள். ஆவும் அழுத, அதன் கன்று அழுத, அன்றலர்ந்த பூவும் அழுத, புனல் புல் அழுத, கல் ஒழுகும் காவும் அழுத, களிறு அழுத, கால் வயப்போர் மாவும் அழுத, அம்மன்னவனை மானவே என்று சொல்லுவார். அது மட்டுமா கவி மரபுங்க? எல்லாம் அழுதா சொல்லிட்டு போடுறேன், அவன் அழுதான், இவன் அழுதான், இவன் எல்லாம். இது ஒரு பொதுவான வார்த்தை, இது கம்பன் கவிதை சொல்லுவான். அது கவி மரபுங்க. நான் கேக்குறேன், கவி மரபுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப எல்லாரும் அழுதாங்கன்னு சொல்லும் போது இன்னும் சொல்ல போனா உருகறியா பிள்ளை அழுதம்பர், இன்னும் உருவமே வெளியில வரல, கருவுக்குள்ளதான் இருக்கு, அந்த குழந்தை கூட அழுகிறதுன்னு பேசுகிற கம்பர் எல்லாம் அழுதுன்னு சொன்னது கவிமரபு என்று சொல்லுமானால் நான் கேட்கிறேன், கைகேயும் தானே அழுதிருக்க வேண்டும். ஆனால் அந்த கைகேயும் மட்டும் அழாமல் இருந்தாள் என்று பேசுகிறாரே, என்ன காரணம்? சரி, கைகே அழவில்லை உங்களுக்கு தெரியுமா? ஏங்க, கைகேயே அழவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? என்ன மனசுக்குள்ளே அழறாங்க? இல்லைங்க, அழுவது கண்ணீர் இருந்தாலும் அவசியம் கிடையாது, மனதுக்குள்ளே புழுங்கி புழுங்கி அழறாங்க. ஒரு நிமிஷம் கண்ணீரே விட வேண்டாம். நீங்க நினைக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள ஏதாவது துன்பம் இருக்கணும்ல, கண்ணீரே விட வேண்டாம். ஆனால் பெற்ற மகனே சொன்னாங்க, திருப்பி திருப்பி என்ன கேக்குறீங்க, பழிய துடைக்கணும், பழிய துடைக்கணுங்கிறீங்க. அந்த பெற்ற மகன் சொன்னான், படரெல்லாம் படைத்தாளே, பழி வளர்க்கும் செவிலியே, தன் பாழ்த்த பாவி குடரிலே நெடுங்காலம் கிடந்தேற்கும் உயிர்ப்பாரம் குறைந்து தேய, உடலெலாம் உயிரிலா எனத் தோன்றும் உலகத்தே இவ்வொருத்தி அன்றே இடரிலா முகத்தாளை அறிந்திலையே இன்றாள் என்னை ஈன்றாள் என்று பேசுகிறாரே. அப்ப கைகையும் தானே துன்பு அடைஞ்சிருக்கணும், அவளும் தானே அழுதிருக்கணும். கைகையில் ஏதாவது எதிர்ப்பு வச்சு பேசினாளா? ஏன்னா அவளுக்கே தெரிஞ்சிருக்கு. அதாவது என்னன்னா, கைகேயி வரம் வாங்கின பிறகு பேசுவதையே நிறுத்தி விட்டார். அப்புறம் ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. என்ன காரணம்? நிறுத்தியதற்கு காரணம் என்ன? வரம் வாங்கிய பிறகு பேசாமல் விட்டதற்கான காரணம் என்ன? அதாவது பேசினா ராமாவதார நோக்கம் நிறைவேறாது. நடுவர் அவர்களே, ராமாவதார நோக்கம் நிறைவேறணுமானா இவ பேசாமல் இருக்கணும். இந்த பெண்கள் எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது? ஐயா, நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு சார்பாக அவதார நோக்கம், அவதார நோக்கம் என்று ஒன்றை கொண்டு வருகிறேன். செய்து பாருங்கள். அவதார நோக்கம் என்பது தெய்வீகம் சார்ந்த விஷயம். வழக்குக்கு அவற்றை சாட்சியாக நீங்கள் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தால் எல்லாவற்றையும் சொல்லி தப்பிவிடலாம். நாங்கள் ஒரு மானுட காப்பியமாக பார்க்கிறோம். இந்த அவதாரத்தை உணர்ந்தாள் என்ற பேச்சுக்கெல்லாம் இடமில்லை. அவள் பேசாமல் இருந்தாள் என்றால் மானுட ரீதியாக ஏன் பேசாமல் இருந்தாள் என்பதற்கு ஏதாவது விளக்கம் உண்டா? பேசாமல் இருக்கிறது தான் அவளுடைய சிறப்பு. பேச மாட்டாள். பேசுவது என்பது இதற்கு மேலும் பேசக்கூடாது. அவள் பேச வேண்டியதெல்லாம் முதல்ல வரம் வாங்குவதற்கு முன்னாலேயும் சரியா பேசல, வரம் வாங்கின பிறகு பேசல, மௌனியாகி விட்டாள். ஏன் மௌனமானாள் என்று சொன்னால் அவளுடைய அதற்கு காரணம் அவள் செய்த குற்ற உணர்ச்சி. குற்ற உணர்ச்சியே கிடையாது,
குற்ற உணர்ச்சி சொன்னால் ராமனை அழைத்துக் கொண்டு வருவதற்காக பகவான் போகிற பொழுது இவள் கூட போயிருப்பாளா? நீ ஏன் நான் போயிட்டு வா, நான் அரண்மனை மாட்டானா? ஒரு குற்ற உணர்ச்சியினுடைய வெளிப்பாடாக இருக்க முடியாதா? தான் செய்த தவறுக்காக தானே போய் அழைத்து வர வேண்டும் என்று போய் இருக்க கூடாதா? இப்போதான் எனக்கு உங்க மேல நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. நடுவர் அவர்களே, நான் உங்களுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குற்ற உணர்ச்சி காரணமாக அவள் போனாள் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கூலியும் போகிறாள், கூலியும் போகிறாள், ராமனை அழைத்துக் கொண்டு வருவதற்காக கூலியும் போகிறாள், கைகையும் போகிறாள், எல்லோருமே போகிறார்கள். அப்போ குற்ற உணர்ச்சி காரணமாக அழைத்து கொண்டு வருவதற்காக சொன்னால் அவர்கள் இரண்டு பேருமே அரண்மனையில் இருந்து கொண்டு நான் தான் காட்டுக்கு அனுப்பினேன், மறுபடியும் அனுப்பி அவனை அழைத்துக் கொள்வதற்காக நான் ஏன் போக வேண்டும், நான் ஏன் வர வேண்டும் என்று சொல்லி அவளே இருந்திருக்கலாம் தானே, அவளும் கூட போகிறாள் என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீதிமன்றம் அவதார நோக்கத்தை எடுத்துக்கொள்ள மறுக்கிறது. அப்படியானால் பால ராமாயணத்திலே பாலகாண்டத்திலே திருவவதார படலம் என்று ஒரு படலம் இருக்கிறது, அதை இந்த மன்றம் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்பதை தயவு செய்து சொல்லுங்கள். நடுவர் அவர்களே, நான் ஒரே ஒரு விளக்கத்தை இந்த இடத்திலே அளிக்க விரும்புகிறேன். ஏன்னா மீண்டும் மீண்டும் அவர் என்ன சொன்னார், அவதார நோக்கம் நிறைவேற வேண்டும், அவதார நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் கூலி இப்படி செய்தாள் என்று சொன்னார்கள். நான் ஒன்றை இந்த இடத்திலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முடிவு என்பது முக்கியம் அல்ல, செல்லுகிற நெறிமுறை ஒழுங்காக இருக்க வேண்டும், அப்போதுதான் இந்த சமுதாயம் உருப்படும். ஆனால் கைகை சென்ற முறை சரியில்லை, அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். வரத்தை வாங்கியது தவறா? கணவன் கொடுத்த வரத்தை வாங்குகிறார், அது என்ன தப்பு? அது என்ன முறை சரியில்லை? நான் அதை திருப்பி ஏற்கனவே சொன்னேன். என்ன சொல்லுங்க? நான் ஒன்று சொல்லவா? இப்போ வரமெல்லாம் வாங்குற கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ காப்பியை புலவர் பேசுகிறார், வரம் வாங்குறதுலாம் முடிஞ்சாச்சு, இல்லை வரத்தையும் கொடுத்தாச்சு. இன்னும் சொல்லப்போனால் தசரதன் சொல்லிட்டான், உன்னுடைய மங்கள நானே உன்னுடைய மகனுக்கு கட்டுகிற காப்பு கயிறு என்று சொல்லிவிட்டான். அவன் போய் வனம் ஆளட்டும், நான் போய் இந்த வீட்டு உலகை ஆள்கிறேன்னு சொல்லிட்டு வானத்துக்கே போக போகிறான். அப்போது கம்பர் எப்படி பேசினார் தெரியும்? இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிங்க, இரவு மங்கை நீங்கி விட்டான், இரவு பொழுது கழிந்து விட்டது. இதைத்தான் கம்பர் சொல்ல வர்றார். அந்த இரவு மங்கை எதற்காக எப்படி போனான்னு சொல்லும்போது, ஆண்களுடைய முகத்திலேயே விழிப்பதற்கு வெட்கப்பட்டு கொண்டு முகம் வெளுத்து போனாளாம். காரணம், இருந்த போதெல்லாம் ஈருடல் ஓர் உயிராக வாழ்ந்துவிட்டு கணவனுக்கு துன்பம் வந்த பிறகு அந்த துன்பத்தை பற்றி கவலையே படாமல் நடந்து கொண்டாலே ஒரு மனைவி, அவளுடைய செயலை கண்டு நாணம் கொண்டு அந்த இரவு மங்கை கழிந்து போனாளாம். அதை கம்பர் சொல்கிறார், தேனுலாவிய நாளெல்லாம் உயிர் ஒன்று போல்வன செய்து பின் ஏனுலாவிய தோழி நான் இடர் எய்த ஒன்றும் இறங்கிலா வாழ்நிலா நகை மாதரால் செயல் கண்டு மைந்தர் முன் நிற்கவும் நாணினாள் என ஏகினாள் நளிர் கம்பூலாகிய நங்கையே என்று பாடினார். சேவல் இயல்பா கூவுது, சேவல் கூவுறது அணி என்று சொல்வார்கள். நல்ல இலக்கணம் வந்து தன் கருத்தை ஏற்றி பாடுறது தற்குறிப்பேற்ற அணி. அதாவது எதுக்காக இது வந்து இதுதான் கவிதை எழுதுனா தான் கவிதை நல்லா இருக்கும். கவிதைக்காக எழுதப்பட்ட செய்திகள் அதெல்லாம், அதுக்காக வேண்டி நீங்க இதே ஒரு சாட்சியா வச்சு கூட வந்தார். இது ஒரு சாட்சி இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், அவர் வந்து அந்த இடத்துல அவர் கைகையை வரம் பெற்றதும் வரம் கொடுத்ததும் அது நடந்து இயல்பாக நடந்தது. அதில் எந்த உள்நோக்கமோ வஞ்சனையோ எதுவுமே கிடையாது. எனவே வரம் வாங்கியது, வரம் வாங்கினது எதுவுமே தப்பு கிடையாது. வரம் கொடுத்துக்கிறேன்னு சொன்னதாக கேட்குறான், கொடுத்துருக்குறான். இதுக்கு எதுக்கு நீங்கள் பெரிய தப்பு தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? தயவுசெய்து உங்கள் இருவருடைய வாதங்களிலிருந்தும் நீங்கள் சாட்டிய குற்றச்சாட்டிலே இருந்து போதிய கருத்துக்களை இந்த மன்றம் எடுத்துக்கொண்டபடியால் தயகூர்ந்து நீங்கள் இரண்டு பேரும் உங்கள் இருக்கைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தயகூர்ந்து இருக்கைக்கு வாருங்கள். பெரியவர்களே, இந்த வழக்கு சம்பந்தமான விடயங்களை ஆழ்ந்த அறிவோடும் அற்புதமான வாதத்திறத்தோடும் இரண்டு அணியினரும் எங்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள்.
ஆனாலும் நம்முடைய தெளிவுக்காக அந்த இரண்டு அணி பெரியவர்களையும் இரண்டு இரண்டு நிமிடங்கள், இரண்டு நிமிடங்கள் என்றால் அது இராணுவ நிமிடங்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், இரண்டு இரண்டு நிமிடங்கள் தொகுப்புரை நிகழ்த்துமாறு இந்த மன்றம் கோருகிறது. நடுவரவர்களே, காப்பியத்தை படைத்த புலவரே கைகேயை மன்னிக்கவில்லை. எனவேதான் கடைசியிலே சொல்லும்போது, சுடுமயானத்திடை தன் துணையேக தோன்றல் துயர்கடலின் ஏக கடுமையார் காணகத்து கருணை ஆர்களி ஏக கழல்கால் மைந்தன் நெடுமையால் அன்று அளந்த உலகெல்லாம் தன் மனத்தே நினைந்து செய்யும் கொடுமையால் அளந்தாள் என்று பேசுகிறார். காப்பிய புலவரே மன்னிக்கவில்லை. பெற்ற பிள்ளை பரதனே மன்னிக்கவில்லை. அவனே சொல்லிவிட்டான், நீங்கள் பேயீர், இன்னும் இருக்க பெறுவீரே, தாயீரே இன்னும் எனக்கு என் தருவீரே என்றெல்லாம் அவன் மன்னிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால், முக்காலமும் அறிந்து முற்றும் உணர்ந்த வசிட்டர் குலகுரு அவரே மன்னிக்கவில்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கண் ஓடாதே, கணவன் உயிரோடு இடரோட காணாதே, நீ கனலோ விடமோ என்ன புகழ்வாய், பெண் ஆகுதியோ மாயப்பேயோ கொடியாய் என்று சொல்கிறார். முற்றும் அறிந்த அந்த முனிவரே மன்னிக்கவில்லை என்றால் இந்த முனிவர் மன்னிக்கவா போகிறார் நான் கேட்கிறேன். எனவே அவரே மன்னிக்கவில்லை. சமுதாயம் மன்னிக்கிறதா என்று சொன்னால் அதுவும் மன்னிக்கவில்லை. எல்லோரும் கோசலை என்றும் சுமித்திரை என்றும் பெயர் வைக்கிறார்கள். யாரும் கைகேயி என்று பெயர் வைப்பதே கிடையாது. அவர்களுக்கும் கைகேயி மீது மன்னிப்பு தர மனம் இல்லை. அத்தனையும் விட நான் ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒருவேளை நான் இந்த வழக்கிலே தோற்று போவேன் என்று சொன்னால் நான் தோற்றதற்காக வருத்தப்பட மாட்டேன். ஆனால் இந்த சமுதாயம் விழுமியத்திலிருந்து நழுவுவதற்கு இது வழிவகுத்து விடக்கூடாதே, அறம் வந்து மாறக்கூடாதே என்பதற்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன். நீங்கள் அறத்தினுடைய வடிவம். எனவே அறம் என்றைக்கும் அழியாதது, அறம் என்றைக்கும் மாறாதது. எனவே தீர்ப்பு என்று சொன்னால் முடிவு என்பது முக்கியமல்ல, செல்லுகின்ற நெறிமுறை ஒழுங்காக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே கைகேயி குற்றவாளிதான் என்ற தீர்ப்பினை நீங்கள் நல்க வேண்டும் என்று பணிவோடு வேண்டி இந்த சென்னை கம்பன் கழகத்தார் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாட்சி இறங்கிய நீதிபதி அவர்களே, எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அவர்கள் மிகவும் சிறப்பாக அருமையாக வாதிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் காப்பியத்தை விட்டுவிட்டு எங்கேயோ சென்று அவர்கள் சில செய்திகளை பேசி குழப்பியிருக்கிறார்கள். கையை அவரை போல ஒரு நல்லவள் இருக்கவே முடியாது. உண்மையிலேயே எனக்கு உண்மை நடந்து பணம் இருந்தால் காசு இருந்தால் கையை ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பேன். ராமாயணத்தில் இரண்டு பெரிய பாத்திரங்கள், ஒன்று சூர்பனகை, இன்னொன்று கைகேயி. இந்த ரெண்டு பாத்திரங்களும் இல்லை என்றால் ராமாவதாரமாகிய தேரை இழுத்துக்கொண்டு சென்றிருக்க முடியாது. அவதார நோக்கத்தை நாம் பேசக்கூடாது என்று தயவு செய்து நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் அதை விட்டுவிட்டு ராமாயணத்தை பேச முடியாது. ராமாவதாரம் என்றுதான் ராமாயணத்துக்கு பெயரே தவிர ராமாயணங்கிறதுக்கு பெயர் கிடையாது. ராமாவதார பெயர் அந்த ராமாவதாரத்திலே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினாலே கையை எந்த நேரத்தில் வரம் கேட்க வேண்டுமோ அந்த நேரத்திலே வரம் கேட்கிறார். இன்னொன்று, தசரதனுடைய சாவுக்கு இறப்புக்கு காரணம் கைகேயி கிடையாது, கைகேயி கேட்ட வரவும் கிடையாது. ஏற்கனவே தம்பினை தந்தை சுடும் என்பதைப் போல தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சாபத்தை அவன் ஏற்கனவே பெற்றிருக்கிறான். அதனால் தான் பயப்படுகிறான், அஞ்சுகிறான். ராமன் காட்டுக்கு போவதற்காக எதற்காக இவ்வளவு பயப்பட வேண்டும்? ஏற்கனவே அவன் போல வந்தானே. விஸ்வாமித்திர முனிவனுக்கு பின்னாலே ராமன் போகவில்லையா? இப்பொழுது போகிறான் என்றால் 14 ஆண்டுகள் போகிற பொழுது அந்த புத்திரசோகத்தினாலே தன் உயிர் போய்விடுவோம் என்ற உயிர் பயத்தினாலே தான் தசரதன் புலப்புகிறாரே தவிர மகன் மீது இருக்கக்கூடிய பாசத்தினாலோ மற்றவர்களாலோ அல்ல. தனக்கு பழியை அவனே தேடிக்கொண்டவன். எனவே தசரதன் சாவுக்கு காரணம் கைகேயி கேட்ட வரம் அல்ல. ராமன் நாடு கடந்தது, ராமன் பிரிந்ததனாலே அவன் சாகிறான். இன்னொன்று, பரதனுக்கு என்ன நோக்கம் என்றால் பழி தன் மீது வந்துவிடக் கூடாது, பழி துடைக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் பரதனுக்கு அதிகமாக இருந்தது.
ராமன் இருக்கிற பொழுது பதவியை ஏற்றுக்கொண்டு விட்டாரே என்று ஊர் மக்கள் எல்லாம் தன்னை பழி தூற்றுவார்கள் என்று அதைத்தான் பெரிதாக பரதன் காட்டினார். எனவே நீதிபதி அவர்களே, இன்னொன்று நீ அவர்களுடைய சொன்னபடி பார்த்தால் எல்லாம் முடிந்து விட்டது. போரிலே வெற்றி பெற்று விட்ட பிறகு தசரதன் மீண்டும் வருகிறார். மேலே இருந்து வந்த தசரதன் ராமனை பார்த்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். வரம் கொடுத்தே கெட்டவன் தசரதன். என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். கேட்கிற பொழுது ராமன் என்ன சொன்னான் தெரியுமா? எதிர்த்தரப்பு வழக்கர்களுடைய கருத்துப்படி பார்த்தால் என்ன கேட்டிருக்க வேண்டும்? தசரதனை பார்த்து கேட்கிறான், அப்பா நீ தீயை என்று துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம்பரம் தருதி என்று சொல்கிறார். தன்னுடைய மனைவியாகிய கைகேயியை என் மனைவி இல்லை என்று சொல்லிவிட்டான். பரதன் தனக்கு மகன் கிடையாது என்று சொல்லிவிட்டான். மகன் என் பரதன் என்ன பாவம் செய்தான்? ஏதாவது தப்பு செய்தானா? தன் மகன் இல்லை என்று தசரதன் ஒதுக்கினானே, எனக்கு மகன் இல்லை என்று சொல்லிவிட்டானே. ராமன் கேட்கிறான், தசரதனை பார்த்து நீ தீயை என்று துறந்தாயே அந்த கைகேயி அவள் என் தெய்வம் என்கிறான். ராமன் கைகேயை நீங்கள் 1000 சொல்லுங்கள், 1000 பழிகாரி அந்த காரி கொலைகாரி 1000 சொல்லுங்கள், ஆனால் எங்கள் ராமன் அவளுக்கு கொடுத்த பட்டம் என்னவென்றால் அவள் ராமன் நமக்கு தெய்வம், ராமனுக்கு தெய்வம் யார் என்றால் கைகேயி, தெய்வத்தின் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த கைகேயி. நீ தீயை என்று துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம்பரம் தள்ளு என்று கேட்கிறார் என்றால், வழக்கத்திற்குரிய நீதிபதி அவர்களே, எந்த விதத்திலேயும் கைகேயி குற்றவாளி இல்லை என்பதை ராமனே தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். தெய்வம் என்று சொல்லிவிட்டார், தீயை கிடையாது சொல்லிவிட்டார். இந்த ராமனா கம்பவாரதியா மாற்றப் போகிறார்? நீதிபதி அவர்களே, நீதிபதி அவர்களை சொல்லுகிறேன், பெண் பாவம் பொல்லாகும். ஒரு பெண்ணுக்கே பெண் எதிரியாக இந்த வாதாடுவதை நான் இந்த மன்றத்திலே தான் பார்க்கிறேன். எனவே வணக்கத்துக்குரிய நீதிபதி அவர்களே, நல்ல தீர்ப்பு வழங்குங்கள், நல்ல தீர்ப்பை கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு கைகை அந்த வீதி உள்ள பழியை துடைத்து தாருங்கள். பெண்கள் மேலே பழி சுமத்தக்கூடாது. சுமத்தினால் நமக்கும் ஆகாது, குடும்பத்திற்கும் ஆகாது, நாட்டுக்கும் ஆகாது. எனவே பெண்கள் மீது பழியை சுமத்தாதீர்கள். பெண்கள் ஏற்கனவே பழி சுமந்து பெண்கள் பாவம் பொல்லாத பாவப்படுகிறார்கள். எனவே கைகேயை குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பு கொடுத்தவர்கள் கேட்டுக்கொண்டு வாய்ப்படுத்தவர்கள் சென்னை கம்மன் கழகத்தை சார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி பெருமக்களே நன்றி வணக்கம். பெரியவர்களே, மீண்டும் ஒரு தரம் இறைவனுடைய திருவடிகளை பணிந்து இந்த மன்றத்தினுடைய தீர்ப்பினை உரைக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பாக இந்த வழக்கை ஆடிய 2 வக்கீல்களும் ஆழ்ந்த தம்முடைய இராமாயண புலமையினாலும் வாத திறமையினாலும் கடந்த 1.5 மணி நேரத்தை நமக்கு பயனுள்ள நேரமாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சென்னை கம்பன் விழாவினுடைய இந்த வழக்காடு மன்றம் இனி வரப்போகிற வழக்காடு மன்றங்களுக்கு ஒரு மாடலாக, அதாவது ஒரு குறியீடாக இனி அமையும் என்று நான் நம்புகிறேன். அற்புதமான முறையிலே அவர்கள் பேசினார்கள். மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு பாராட்டை உரைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கைகேயி மீதான பழியை துடைப்பதா இல்லையா, இதுதான் இப்போதைய பிரச்சனை. 2 பழிகள் இருப்பதாக ஐயா வழக்கு தொடக்கிற பொழுது சொன்னார். அது வீண் பழி என்பது அவர்களுடைய வாதம். 1, கணவனுக்கு வஞ்சனை செய்தாள், தன்னை நம்பிய தன் மேல் காதல் கொண்ட தன்னுடைய கணவனுக்கு இவள் வஞ்சனை செய்தாள் என்ற ஒரு பழி கைகேயி மீது உண்டு. அடுத்தது, பிள்ளை போல வளர்த்த ராமனுக்கு வஞ்சனை செய்தாள். இந்த 2 பழியும் கைகேயி மேலே இருக்கிறது, இதை துடைக்க வேண்டும் என்று அவர் கோருகிறார். இவர்கள் இல்லை, அது 2 பழிதான்,
கணவனுக்கு கைகையை செய்த செயல்கள் என்பவை நிச்சயம் பழி என்ற வரிசையிலே தான் சேரும். அதுபோல ராமனுக்கு செய்ததும் பழிதான் என்று மிக ஆணித்தரமாக அம்மையார் அவர்களும் வாதிட்டார். இங்கே ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். நான் இந்த மன்றம் அவர்களுக்கு ஒரு செய்தி சொன்னது, தெய்வீகத்தை வைத்து நாம் தீர்ப்பு வழங்க முடியாது என்ற செய்தியை இந்த மன்றத்திலே சார்பாக நான் சொன்னேன். அவர்கள் அதற்கு ஒரு கேள்வி கேட்டார், திருவாவதார படலம் என்றே ஒரு படலம் இருக்கிறது, எப்படி நீங்கள் தெய்வீகத்தை நிராகரிப்பீர்கள் என்று கேட்டார். அந்த கேள்வி நியாயபூர்வமான ஒரு கேள்வி. ஆனால் தெய்வீகம்தான் அனைத்தும் என்று எடுத்துக்கொண்டால் பின்னாலே எந்த விஷயத்துக்கும் சுவை குன்றி போய்விட வாய்ப்பு இருக்கிறது. தெய்வம்தான் செய்கிறது, தெய்வம்தான் செய்கிறது என்று. இது என்னுடைய தீர்ப்பல்ல, என்னுடைய முடிவல்ல, கம்பனே அதை கருதுகிறான். அதனால்தான் வாலிவதையிலே ராமனை ஒரு குற்றவாளியாக நிறுத்தி அவதாரப்படலம் படைத்த அதே கம்பனி வாலிவதையிலே ராமனை ஒரு குற்றவாளியாக நிறுத்தி வாதாட்டங்கள் எல்லாம் வைக்கிறான். ஒரே வார்த்தையிலே இது அவதார நோக்கம், நீ போகத்தான் வேண்டும் என்று சொல்லி முடித்திருக்க முடியும். ஆகவே எப்பொழுது அவதாரம் என்பது உண்மை என்றாலும் எப்பொழுது பூமிக்கு ராமன் வந்து விடுகிறானோ வந்த பிறகு அவனை மானுடமாக நோக்க வேண்டுமே தவிர தெய்வீகமாக நோக்கினால் ராமாயணத்தினுடைய சுவை குன்றும் பெருமை குன்றும் என்று கம்பனே கருதி இருக்கிறான் என்று நாம் நினைக்க வேண்டி இருக்கிறது. இல்லாவிட்டால் சீதையை கொண்டு போன ராவணனை கொன்று சீதையை மீட்பது என்பது அவதார புருஷனாகிய ராமனுக்கு ஒரு தூசு வேலை அல்லவா? ஆகவே அவதாரம் என்பது உண்மை என்பதை இந்த மன்றம் ஏற்றுக்கொண்டாலும் அதை வைத்து வழக்காட முடியாது என்ற காரணத்தால் அவதார நோக்கத்தை வைத்து சொல்லப்பட்ட வாதங்களை எல்லாம் இந்த மன்றம் நிராகரிக்கிறது என்பதை முதலிலே இந்த மன்றத்தின் சார்பாக சொல்கிறேன். இப்பொழுது கைகையிலே இருக்கிற பழி என்பது பழிதானா? மிக அற்புதமாக வாதிட்டார்கள். கணவன் நம்பிய கணவனுக்கு துரோகம் செய்தால் அம்மையார் அவர்கள் அதை செம்மையாக சொன்னார்கள். துரோகம் என்பது கூட தற்செயலாக நிகழ்ந்ததில்லை, திட்டமிட்டு செய்தால் என்பது அவர்களுடைய வாதம். கூனி சொன்ன பிறகு நீ வரம் வாங்கு, ரெண்டு வரத்திலே ஒன்றினாலே பரதனை நாடாளச்சை, ராமனை காடாளச்சை என்று கூனி சொன்ன பிறகு அந்த கூனியினுடைய கூற்றினாலே தான் கைகையை மனம் மாறினாள் என்று வைப்போம். ஆனால் அதற்கு பிறகு கையை நடந்து கொண்ட அந்த நடத்தைகள் எல்லாம் கூனி சொல்லி செய்யப்பட்டவை அல்ல. தன்னை அலங்கோலப்படுத்திக் கொள்வது, தன் கூந்தலை அவிழ்த்து விடுவது, தன் பொட்டை அழிப்பது, இதையெல்லாம் அவளாக நினைந்து செய்த செய்கைகள். இதில் கூனியினுடைய ஊட்டம் எதுவும் இல்லை. ஆகவே ஒரு குற்றத்தை திட்டமிட்டு செய்கிற மனநிலையிலே கைகேயி மாறிவிடுகிறாள் என்ற செய்தியை அம்மையார் அவர்கள் அற்புதமாக எடுத்து காட்டினார். தன் நெற்றி பொட்டை கூட அவள் அழிக்கிறாள். ஆகவே கூனியினாலே மனம் மாறினாள் என்ற ஒரு பகுதியை எடுத்தால் ஒரு நல்லவள் சரி நீ சொன்ன வரத்தை அப்படியே கேட்கிறேன் என்று தசரதம் வந்ததும் அதை ஒப்புவித்து இருந்தாள் என்றால் கூனி வெறும் கருவிதான் என்று இந்த மன்றம் கைகேயி வெறும் கருவிதான் என்று இந்த மன்றம் ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். ஆனால் சுயமாக சில வேலைகளை கைகேயி செய்கிறாள், தன்னை அலங்கூலப்படுத்துவது, வரம் கேட்பது. கடைசியிலே தசரதன் கெஞ்ச கெஞ்ச அதை பற்றி கவலையே இல்லாமல் அவன் இறந்தால் போகட்டும் என்று போய் உறங்கப் போவது என்பதெல்லாம் கைகேயினுடைய தனி செயலாகத்தான் பார்க்க முடிகிறது. இதற்கு பின்னாலே கூனி இல்லை. ஆகவே கூனி ஏவினால் இவள் செய்தாள் என்ற அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இவர்கள் அழுத்தி சொல்கிறார்கள். அதை நாம் பார்க்கத்தான் வேண்டியிருக்கிறது. இன்னொன்று, கொடுத்த வரத்தை நான் அவர்களை கேட்டேன், கொடுத்த வரத்தை தானே அவள் கேட்டாள். கொடுத்த வரம் கேட்பது குற்றமாகுமா? நீதிமன்றம் எதை கருதும் என்றால் குற்றமாகுமா என்றுதான் பார்க்கும். ஒரு செயல் குற்றத்திற்கும் குறைக்கும் வித்தியாசம் உண்டு. குறை கண்டிக்கப்பட வேண்டியது, குற்றம் தண்டிக்கப்பட வேண்டியது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், கையை கேட்ட வரம் என்பது தசரதனாலே வழங்கப்பட்ட வரம். கொடுத்த வரத்தை அவள் கேட்பது என்பது பிழையாக கேட்டிருந்தால் கூட அது குறையாக கொள்ளக்கூடியதே தவிர குற்றமாக கருதப்படக்கூடியதல்ல. ஒரு நீதிமன்றத்திலே அதை தண்டிக்க முடியாது. அதுபோல அவள் கேட்ட வரங்களிலே தன் பிள்ளையை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. இந்த உலகத்திலே தன் பிள்ளையை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத தாய் ஒருத்தி இருப்பாளா? எந்த தாயும் தன் பிள்ளையை உயர்த்த வேண்டும். தசரதன், நான் இடையிலே குறுக்கிட்டு கேட்டேன்,
நான் இடையிலே குறுக்கிட்டு கேட்டேன், தசரதன் அவ்வளவு கெஞ்சுதல்களை ஏன் கெஞ்சுகிறான்? தன் பிள்ளை ராமன் என்ற நினைப்போடு தானே அவனுடைய கெஞ்சுதல்கள் எல்லாம் இருக்கிறது. பரதனும் என் பிள்ளை தானே, பரவாயில்லை இருந்து விட்டு போகட்டுமே என்று சொல்லுகிற அந்த மனப்பாங்கை விட அவன் கதறுகிற கதறல், கெஞ்சுகிற கெஞ்சல் எல்லாம் ராமன் நல்லபடி இருக்க வேண்டும் என்ற அந்த பின்னணி தெரிகிறது. அதே பின்னணியை தன் பிள்ளை இருக்க வேண்டும் என்று கைகையை நினைப்பதை நாம் எப்படி குற்றமாக நினைக்க முடியும் என்று ஒரு கேள்வி எழுதுகிறது. ஆகவே தன் பிள்ளையினுடைய நன்மை நோக்கி அவள் கேட்ட விஷயம் தவறாக இருந்தாலும் குறை என்று நிவர்த்தி செய்யலாமே தவிர குற்றம் என்று கொள்ள முடியுமா என்பது ஒரு கேள்வி. ஆனால் அதையே மறுபடி நாம் திரும்ப பார்க்கிற பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவி, கணவன் வரம் கொடுக்கிறான், உனக்கு இந்த வரத்தை நான் தருகிறேன், இதுதான் கேள்வி, ரெண்டு வரம் தருகிறேன். அந்த சூழ்நிலையிலே கையைக்கு வரம் தேவைப்படவில்லை, எனக்கு வேண்டாம் என்கிறாள். இல்லை, நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று புதிதாக திருமணம் செய்த அந்த உற்சாகத்திலே தசரதன் வலியுறுத்துகிறான். அப்படியானால் எனக்கு தேவை வரும்போது கேட்கிறேன். இப்போ தசரதன் என்ன செய்திருக்க வேண்டும்? அப்படியானால் நீ கேட்கிற பொழுது சில நிபந்தனைகளோடு தான் கேட்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு எல்லை வகுத்திருக்க வேண்டும். அன்பின் மிகுதியினாலே சரி, நீ எப்போது வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான். இது மிக ரகசியமான செய்தி. இந்த செய்தி கையைக்கு தெரிந்திருக்கிறது, கூனிக்கு தெரிந்திருக்கிறது, தசரதனுக்கு தெரிந்திருக்கிறது, வேறு யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. இந்த வரத்தை இவள் கேட்கிற பொழுது நான் கேட்கிறேன், ஒரு கணவன் மனைவி உறவு என்பது என்ன? கணவன் மனைவி உறவு என்பது என்ன? ஒரு எதிரியோடு கைச்சாத்திடுதலா? திருமணத்திலே ஒரு கணவனும் மனைவியும் நான் இவளை ஏற்றுக்கொள்கிறேன், இவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று கையொப்பம் போடுகிறார்களே, அந்த கையொப்பம் என்பது என்ன? ஒரு நிலத்தை வாங்குகிறவனும் விற்கிறவனுமாக போடுகிற கையெழுத்தா? வெறும் கையெழுத்தல்ல, அது உணர்வினுடைய பதிவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு பதிவிலே தான் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்கிறார்கள். அந்த ஆணும் பெண்ணும் சேர்கிற பொழுது ஒரு கணவனுக்கு நான் என்றும் உறுதுணையாக நிற்பேன் என்று நிற்கிறவளுக்கு பெயர் தான் மனைவி. நான் அவனை பயன்படுத்துவேன், அவன் வரத்தை பயன்படுத்துவேன் என்று நினைப்பது சரியாகுமா? நான் கேட்கிறேன், அதை நாம் குறை என்று சொல்லி விட்டுவிடலாம். ஆனால் நான் கேட்கிறேன், அப்படியானால் வருங்காலத்தினுடைய இல்லறம் என்னாவது? ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு கணவன்மாரும் தம்மை பாதுகாக்கும்படியாகத்தான் மனைவியோடு நடந்து கொள்ள வேண்டுமா? வேலையாளே வந்து பர்சை எடுத்து கொடுக்கிறான், இதில் இவ்வளவு பணம் இருக்கிறது, எண்ணி பார்த்துக்கொள், பிறகு நான் வருகிற பொழுது அப்படி கொடு என்று கேட்டால் அது இல்லறமாகுமா? தசரதன் ஏன் நிபந்தனைகள் விதிக்கவில்லை என்றால் இல்லறத்துக்கு அது தேவையில்லை. திருமணத்திலே நமக்கு சொன்ன வார்த்தை, நம்முடைய பெரியவர்கள் சொன்ன வார்த்தை, மேலை நாட்டுக்காரர்கள் பெட்டஹாஃப் என்கிறார்கள், ரெண்டு பாதிகள் அதிலே சிறந்த பாதி மனைவி என்கிறார்கள். நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கை துணை நலம் என்றார்கள். வாழ்க்கை துணை, அவள் என்னை உயர்த்துவதற்கு பயன்படுவார். துணை என்பது என்ன? நம்மை உயர்த்த பயன்பட வேண்டும். அப்படி நம்புகிறபடியால் தான் மனைவியோடு ஒருவன் நிபந்தனை இல்லாமல் பழகுகிறான். அந்த துணிவிலே தான் கையைக்கு தசரதன் வரம் கொடுத்தான். ஆகவே அவன் வரம் கொடுத்ததிலே ஒரு முட்டாள்தனம் இருப்பதாக எனக்கு படவில்லை. அவனுடைய அன்பு, தன் மனைவி மேல் வைத்த நம்பிக்கை தான் தெரிகிறது. அந்த நம்பிக்கையை கையேயி குழப்பினாளா இல்லையா? அந்த நம்பிக்கையை கெடுத்தாளா இல்லையா? இதுதான் கேள்வி. ஒரு கணவன் வரம் தந்திருக்கிறான், ஒரு இக்கட்டான நேரத்திலே அதை எப்படி பெற்றாள் என்பது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வரம் கேட்டால் கணவனுடைய உயிர் போகும் என்பது கையைக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். ஏனென்றால் அவள்தான் தசரதனுடைய அன்புக்குரிய மனைவியாக இருந்திருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு மனைவி இந்த வரத்தை கேட்டால் என்ன நடக்கும் என்று தெரியும். ஒரு சாதாரண வேலைக்கார பெண் அல்லது தோழி பெண் எதுவாகவும் இருந்துவிட்டு போகட்டும், அவளுடைய தூண்டுதலினாலே ராமனை காட்டுக்கு போ என்கிறாள், என் பிள்ளையை ஆட்சிக்கு கொடு என்கிறாள். நான் அந்த இடம் படிக்கிற பொழுது நான் ரொம்ப விரும்பி படிப்பேன். வரம் வேண்டும் வர வேண்டும் என்று ரொம்ப நாடகம் எல்லாம் போடுகிறாள் கையை. தசரதனுக்கு ஒரே அச்சம், அவன் வந்த நோக்கமே ராமனுக்கு முடிசூட்டு விழா என்ற நற்செய்தியை சொல்லி கையையினுடைய முகமலர்ச்சியை பார்க்க வேண்டும் என்றுதான் வந்தான். வந்தால் இவள் விழுந்து கிடக்கிறாள், நகை சிதறி கிடக்கிறது. ஐயோ, இவளை முதல் சமாதானப்படுத்திவிட்டு பிறகு செய்தியை சொல்வோம், ஏனென்றால் ராமனுக்கு முடிசூட்டு என்று சொன்னால் இவளுடைய எல்லா கவலையும் மறந்து போவோம் என்று நம்புகிறான் அவன். அதனாலே தான் சொல்லுகிறான், வரம் வேண்டும் என்று கேட்டவுடனே பழைய வரம் இருக்கட்டும், புது வரம் தருகிறேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், இல்லை அதே வரத்தை கொடுப்பாயா, ராமன் மீது ஆணையாக தருகிறேன். எவ்வளவு நம்பிக்கை உள்ள கணவனாக இருந்திருக்கிறான்.
இவள் அதற்கு என்ன கேட்டால், அந்த வரம்பு நான் நினைக்கிறது உண்டு, அது மனதிலே கற்பனை பண்ணுகிற உரிமை நமக்கு உண்டல்லவா? ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய் உலகாழ்வது. நாம் பல பேர் நினைக்கிறோம், இந்த வரம் கேட்ட உடனே தசரதன் அதிர்ந்திருப்பான் என்று. என்னுடைய நினைப்பிலே அது இல்லை. தசரதன் மகிழ்ந்திருப்பான், சந்தோஷப்பட்டிருப்பான். என்ன சந்தோஷப்பட்டிருப்பான் தெரியுமா? என்ன கேட்கிறாள், என் பிள்ளை இந்த வரங்களிலே ஒன்றினாலே உலகாள வேண்டும். தசரதன் என்ன நினைத்திருப்பான் தெரியுமா? சற்று முன்தான் திடீரென்று ஒரு நிறமயிர் பார்த்து விட்டு, இனி எனக்கு ஆட்சி வேண்டாம், ராமனுக்கு ஆட்சி என்று பேசிவிட்டு வருகிறேன். இவள் இதே நேரத்திலே இந்த கைகை இந்த கிழவன் ஆட்சியை விட்டு இறங்க மாட்டான் போல் இருக்கிறது, வரம்பாங்கியாவது இறக்கி ராமனுக்கு முடிசூட்டி விடலாம் என்று நினைத்துத்தான் இந்த வரத்தை கேட்கிறாள் என்று நினைத்து, அடடா எனக்கும் கைகைக்குமான இந்த உறவு எவ்வளவு நெருக்கமானது என்று அவள் சிரித்திருப்பான். ஏ வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய் உலகாழ்வது என்ற உடனே, ஆகா என்னையும் கையையும் விட ஒரு நல்ல மனைவி கணவன் எங்கே இருக்க முடியும் என்று மகிழ்ந்திருப்பான் தசரதன். அதற்கு பிறகுதான் அடுத்த வார்த்தை போட்டாள், சீதை கேழ்வன் போய் வனமாழ்வது. இதில் பாருங்க பல விஷயம் உண்டு. ஒன்று, இந்த அரண்மனையிலே கைகை இருக்கு மட்டும் அவள்தான் எல்லாராலும் போற்றப்பட்டாள், சீதை வந்த பிறகு அந்த மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அந்த பொறாமை இந்த வார்த்தையிலே தெரிகிறது. ராமன் என்று சொல்லவில்லை, சீதை கேழ்வன் என்கிறார். அந்த பொறாமையை பதிவு செய்கிறார். இன்னொன்று, ராமன் காட்டுக்கு போகட்டும் என்று எடுத்தால் போல் சொல்ல அவளுக்கு நாக்கு வருவதில்லை, வரவில்லை. அதனாலே தான் வார்த்தைகளை தேடி கோர்க்கிறாள், சீதை கேழ்வன் போய். அது கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து அதை சொல்ல முடியாமல் கையையே தடுமாறுகிறாள். போய் வனமாழ்வது என்ற உடனே தான் தசரதனுக்கு அது புத்திக்கு போக கூட கொஞ்சம் நேரம் சென்றிருக்கும், மகிழ்ந்திருந்தவனுக்கு கொஞ்சம் நேரம் சென்றிருக்கும். என்ன சொல்கிறாய், யாரு கேழ்வன், சீதை கேழ்வனா? சீதை கேழ்வன் என்றால் யார்? ராமன். ராமன் காடு போக வேண்டுமா என்று அதற்கு பிறகுதான் அதிர்கிறார். நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அந்த நிமிடம் வரைக்கும் தசரதன் மகிழ்ந்திருப்பான் என்ற என் கையை ராமனுக்கு முடிசூட்டு விழா செய்தியை தசரதன் எங்கே போய் முதல் சொல்லி இருக்க வேண்டும்? பெற்ற தாய் கோசலையிடம் போய் சொல்லி இருக்க வேண்டும். அங்கு போகவில்லை, கைகையிடம் வருகிறான். எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும்! இந்த நம்பிக்கை வைத்திருக்க வேண்டிய கைகை வந்த அவனிடம் ராமனை காட்டுக்கு போ என்று கேட்கிறாளே, இது பழி இல்லையா என்ற கேள்வி பிறக்கிறது. நான் சொல்கிறேன், என் பிள்ளைக்கு ஆட்சி கொடு என்று கேட்கிற உரிமை அவளுக்கு இருந்தது. ஆனால் மறு பிள்ளையை காட்டுக்கு போ என்று சொல்வதானால் வஞ்சனை வந்து விடுகிறதா இல்லையா? அதனால்தான் தசரதன் சொன்னான், நாடு தந்து விடுகிறேன், நாடு உனக்கே பரதனுக்கே ஆகட்டும், மற்றொரு வரத்தையும் சொல்லாமல் விட்டுவிடு என்று கேட்கிறான். ஆகவே நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், கையையினுடைய ஒரு வரத்திலே தாய்மையை வைத்துக் கொண்டு பார்த்து நியாயப்படுத்தினாலும், இரண்டாவது வரத்திலே அவனை காட்டுக்கு போ என்று சொல்கிற வரத்திலே எந்த விதமான நியாயமும் இருப்பதாக தெரியவில்லை. இது ஒரு குற்றம். இதே நேரத்திலே ஆனால் கையையே தசரதன் கம்பர் புகழ்ந்து தள்ளி இருக்கிறாரே, இதுக்கு முன்னாலே புகழ்ந்து தள்ளி தூமொழி மடமான் என்கிறார், தெய்வ கற்பினால் என்கிறார். அப்ப கம்பருக்கு என்ன குழப்பமா? ஒரு பாத்திரத்தை படைக்கிற பொழுது புலவன் அந்த பாத்திரத்தை நான் இப்படித்தான் அமைக்கப் போகிறேன் என்று தெரிந்து கொண்டுதானே அமைக்கிறான். எழுத எழுத வருகிறதா? ஒரு திட்டமிடல் இல்லாமலா கம்பன் செய்கிறான்? திட்டமிட்டு தானே செய்திருப்பான். ஆகவே கையை பின்னாலே கெட்டவளாக மாறப்போகிறாள், இது தெரிந்துதானே இருக்கும் கம்பனுக்கு. அப்படியானாலும் புகழ்ந்திருக்கிறானே, ஆகவே அவனுடைய புகழ்ச்சியை வைத்துக் கொண்டு கையையே நல்லவள் என்றுதான் எடுக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். கம்பனே புகழ்ந்திருக்கிறார். இங்க கேள்வி என்னவென்றால், அதுல ரெண்டு பிரச்சனை இருக்கிறது. ஒன்று, கம்பன் புகழ்ந்ததிலே அது வரைக்கும் அவன் புகழ்கிற காலத்திலே தசரதன் கையை ரொம்ப நல்லவளாக இருந்தான், பின்னுக்கு மாறப்போகிறான். ஆகவே நல்லவனாக இருக்கிறவளை கம்பன் தீமையவளாக சொல்ல முடியாது. ராமனையே தெய்வீக தன் பெற்ற பிள்ளையை விட ராமனை விரும்பினாள் என்றால் தெய்வ அவதாரத்தை புரிந்து கொண்டாள் என்று அர்த்தம். ஆகவே அவளை திட்ட முடியாது, பாராட்டி இருந்தான், அது சரி. இப்போ ஒரு கேள்வி, பின்னாலே இவள் கெட்டவளாக மாறப்போகிறாள் என்பது கம்பனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால் எங்காவது ஓரிரு குறிப்புகளாவது கையையினுடைய தீமையை காட்டும்படியாக வைத்திருக்க வேண்டும் அல்லவா? எங்காவது ஒரு இடத்திலே வெளிப்படையாக சொல்ல முடியாது, நல்லவளாக இருக்கிற பொழுது கெட்டவள் என்று சொன்னால் காவிய சுவை குன்றிவிடும். எங்காவது இவளிடம் தீய குறிப்புகள் உண்டு என்பதை கம்பன் காட்ட வேண்டுமா இல்லையா? காட்டினானா என்பது கேள்வி. அப்படி காட்டியிருந்தால் இவள் தீயவள் என்பதை கம்பன் தீயவளாக்கப் போகிறேன் என்பதை கம்பன் முன்னமே திட்டமிட்டிருந்தான் என்று நாம் கொள்ள முடியும். அப்படி ஏதாவது செய்திருக்கிறதா என்று பார்த்தால் இரண்டு செய்திகளை பதிவு செய்ய முடிகிறது. ஒன்று, கையை வந்த பிறகு
இந்த மூன்று பட்டத்தரசிகள் இருந்தார்களே, கோசலைக்கும் சுமித்திரைக்குமான தொடர்பு நல்லபடி இருந்தது, நல்லபடி இருந்தது. ஆனால் அந்த தொடர்பிலே கைகேயி இல்லை. ஆகவே கைகேயி மற்றவர்களோடு சேர்ந்து இல்லாமல் தசரதனுடைய அன்பை வைத்துக் கொண்டு தன்னை தனித்துவமானவளாக காட்ட நினைத்திருக்கிறாள் என்று புரிகிறது. ராமனுக்கு ஆட்சி என்று சொன்னதும், அந்த செய்தி சொல்லப்பட்டதும் கோசலை கடவுளை கும்பிட வேணும் என்று போகிறார். அப்படி போகிற பொழுது சுமித்திரையும் அழைத்து சென்றாள் என்கிறார் கம்பன். ஆனால் கையை பக்கமே அவள் போகவில்லை. ஆகவே இந்த குடும்பத்துக்குள்ளே மெல்லிய பிரிவு இருக்கிறது என்பதை கம்பன் குறியீடாக நமக்கு காட்டியிருக்கிறான். இதை நாம் நுழைந்து தேட வேண்டும். ஒன்று, ராமனை பிள்ளையாக வளர்த்தால் பிள்ளையாக வளர்த்தால் என்று பேசுகிறோமே, ரெண்டு இடத்திலே எனக்கு குழப்பம். ராமனை வர சொல்லி கையை சொல்கிறாள், ராமன் வந்து நிற்கிறான். கம்பன் பாடுகிறான், உடைகளை எல்லாம் ஒதுக்கி கைகட்டி வாய் பொத்தி பணிவாக கையை முன் ராமன் வந்து நின்றான். நான் கேட்கிறேன், பெற்ற தாயாக நினைக்கிற ஒருத்திக்கு முன்பாக இந்த மரியாதைகள் தேவைப்படுமா? நான் உங்களை கேட்கிறேன். இவள் பெற்ற தாயாக வளர்த்தால் வளர்த்தால் என்றுதானே நாங்கள் பேசுகிறோம். பெற்ற தாயாக வளர்த்தவளாக இருந்திருந்தால், பிள்ளையாக போற்றுகிறாள், பிள்ளை ஒருத்தன் தான், தாய்க்கு முன்னாலே வேஷம் போட தேவையில்லை. அதனாலே தான் ஆஞ்சநேயன் ராமனை சந்திக்கிற பொழுது வேஷம் மாற்றி சேர்த்து சந்தித்தான். அதுபோல பரதனை காண வருகிற பொழுது தன் வேஷம் மாற்றி வந்து சந்தித்தான். சீதையை காண போகிற பொழுது மட்டும் குரங்காகவே சந்தித்தான். ஏன் தெரியுமா? தாயிடம் போகிற பொழுது வேஷம் தேவையில்லை. ஆனால் இந்த ராமன் என்ன செய்கிறான்? வந்து மரியாதை காட்டி பவியம் எல்லாம் செய்கிறான் என்றால் அந்த அந்த உறவுக்குள்ளே எங்கோ ஒரு கோடு இருந்திருப்பதை நாம் உணர முடிகிறது. மூன்றாவது முக்கியமான காரணம் சொல்லுகிறேன். சீதைக்கு திருமணம் நடந்து விட்டது. ராமனுக்கும் சீதைக்கும் வருகிறார்கள், அரண்மனைக்கு வருகிறார்கள். இப்பொழுது மூன்று தாயர்களும் வரிசையாக நிற்கிறார்கள். ஆசி பெற வேண்டும். யாரிடம் முதல் ஆசி பெற வேண்டும்? ராமன். நமக்கு ஒரு பொதுவான கேள்வி. அவன் யாரிடம் ஆசி பெற வேண்டும்? பெற்ற தாய், வயதிலே மூத்தவள், கோசலி நிற்கிறாள், அவளிடம் வந்து ஆசி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் கம்பர் சொல்கிறார், கையை முதல் வணங்கினான் என்கிறார். சீதையை கூட்டிக் கொண்டு வந்து கையை முதல் வணங்கினான் என்கிறார். இது ஒரு பிரச்சனை. நாம் அதற்கு ஒரு சமாதானம் சொல்லிக் கொள்ளலாம். பெற்ற தாயை எப்பொழுதும் வணங்கலாம், மாற்ற தாயை தான் முதல் வணங்க வேண்டும் என்று கையையே வணங்கியிருப்பான் என்று சொன்னால், அடுத்ததாக சுமித்திரையை வணங்கித்தான் கோசலையை வணங்கி இருக்க வேண்டும். ஆனால் கம்பர் தெளிவாக சொல்லுகிறார், கையை முதல் வணங்கி பின் கோசலையை வணங்கி சுமித்திரையை வணங்கினான் என்கிறார். அப்ப என்ன தெரிகிறது? இந்த கைகேயிக்கு தனக்கு முதலிடம் தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதை ராமன் தெரிந்து கொண்டு அதை மறைமுகமாக சீதைக்கும் உணர்த்தினான் என்று நாம் காண வேண்டியிருக்கிறோம். ஆகவே இந்த கையேயிடம் சில குறிப்புகளை வைக்கிறான். இவளிடம் சில பிழை இருந்ததுக்கான குறிப்புகளை வைக்கிறான். ஆனால் இந்த குறிப்புகளை மட்டும் வைத்துக் கொண்டு கையேயி பழியுடையவள் என்று தீர்ப்பு சொல்ல முடியுமா? ரொம்ப பிரச்சனை இருக்கிறது. இருக்கிற நேரத்துக்குள்ளே தீர்ப்பு சொல்லி ஆக வேண்டும். முடிவு சொல்லுகிறேன். ஒன்றை கவனியுங்கள். ஐயா அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள், இந்த வரம் வேண்டி எப்போ புதல்வன் வந்து இவளை நிராகரித்தானோ அன்றே கையேயி மௌனியாகிவிட்டாள். அதற்கு பிறகு அவள் பேசவில்லை. ராமனை அழைத்து வர அவளும் போகிறாள், புனியும் போகிறாள். நமக்கு குழப்பமாக இருக்கிறது, ஏன் இவள் மௌனியானாள்? அது மட்டுமல்ல, மௌனி மட்டும் ஆகவில்லை. குகனுடைய அறிமுகத்திலே குகனை வைத்துக் கொண்டு யாரோ ஒரு மாற்றான், ஒரு வேடுவன், அவனை வைத்துக் கொண்டு பரதன் பெற்ற தாயை திட்டுகிறான். படரலாம் பழிப்பாளை, பழிவளக்கும் செவிலியை, என் பால் இவள் பார்த்த பாவி, குடலிலே கிடந்த எட்டு உயிர்ப்பாயிரம் குறைந்து தேய இருக்கிற இந்த பாவி, என்னுடைய என்னை இடரிலா முகத்தாலே அருந்திலேயே நின்றாள், என்னை நின்றாள் என்று ஒரு தாயை யாரென்று தெரியாத வேடுவர்களுக்கு முன்னுக்கு இழிவுபடுத்தி அறிமுகப்படுத்துகிறான். நாங்கள் எல்லாம் இந்த இடரிலா முகத்தாலை என்று சொன்ன உடனே அம்மையார் சொன்னார்களே, அதாவது ராமன் காட்டுக்கு போனதை பற்றி கவலையே இல்லாத ஒருத்தி என்று பொருள் பண்ணிக் கொள்கிறோம். இல்லை, நான் சொல்லுகிறேன், அப்படித்தான் ராமன் காட்டுக்கு போனது பற்றி கவலை இல்லாதவளாக இருந்தால் கூட, யாரோ வேட்டுவ கூட்டத்துக்கு முன்னாலே பெற்ற பிள்ளை தன்னை இப்படி திட்டுகிற பொழுது முகம் வாட வேண்டாமா? முகம் வாட வேண்டாமா? யாரோ முகம் தெரியாதவர்களுக்கு முன்னாலே பெற்ற பிள்ளை திட்டுகிறான், அதற்காக முகம் வாட வேண்டுமே. அப்பொழுதும் அவளுடைய முகத்திலே வாட்டமில்லை என்கிறான் கம்பன். இடரிலா பரதன் சொல்லுகிறான், இடரிலா முகத்தாலை என்கிறான். மற்றவருடைய பாராட்டுக்கு மகிழாமலும் திட்டுதலுக்கு கவலைப்படாமல் இருக்கிறதும் என்பது ஞான நிலை. ஞான நிலை, எந்த இன்பத்துக்கு இன்பப்படாமலும் துன்பத்துக்கு துன்பப்படாமலும் இருக்கிற ஞான நிலை இருக்கிறது. கைகேயிக்கு ஒரு வேளை அந்த நிலை வந்து அவள் ஒரு ஞானியாக நின்றாளோ என்று நாம் ஐயப்பட வேண்டி இருக்கிறது. ஆகவே
இந்த வாதத்தை வைத்துக் கொண்டு, வெளிப்படையாக தெரிகிற செய்திகளை வைத்துக் கொண்டு இந்த மன்றத்துக்கு நான் தீர்ப்பு சொல்ல முடியவில்லை. பொதுப்படையாக பார்த்தால் அவள் செய்ததிலே சில தவறுகள் இருக்கின்றன. உலகியலாக பார்த்தால் நம்பிக்கைக்கு உரியவனாக இருந்த கணவனுக்கு ஏமாற்றி இருக்கிறாள். பிள்ளை என்ற ராமனை அவள் வஞ்சனை செய்திருக்கிறாள். இந்த மன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்றால், வெளிப்படையாக தெரிகிற விஷயங்களை வைத்துக் கொண்டு தீர்ப்பு சொல்ல முடியுமே தவிர ஊகங்களுக்கு நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. நான் சொன்ன ஞானி என்பது கூட ஊகம்தான். அதை ஒத்துக்கொள்கிறவர் ஒத்துக்கொள்வார்கள், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே இதற்கு என்ன தீர்ப்பு என்று கேட்டால், ஒன்றே ஒன்றை இந்த மன்றம் கவனத்தில் கொள்கிறது. அவளால் பாதிக்கப்பட்டவர் கணவனும் அவளுடைய புதவனாகிய ராமனும். இந்த ரெண்டு பேரும் கதை முடிவிலே அவளை மன்னிக்கிறார்கள். ராமன் வரம் கேட்கிறான், தாயும் தம்பியுமாம் வரம் தருக என்ற உடனே தசரதன் அதை கொடுக்கிறான். ஆகவே ராமன் ஏற்கனவே அவளை மன்னித்தவன் தான். தசரதனும் மன்னித்து விடுகிறான். யார் பாதிப்புற்றார்களோ அவர்களால் அவள் மன்னிக்கப்பட்டிருக்கிறாள் என்கின்ற ஒன்றை நான் கருத்திலே கொள்கிறேன். அதை இங்கு சுட்டிக்காட்டினார்கள், கருத்திலே கொள்கிறேன். அதே நேரத்தில் காந்தியை சுட்டவனை காந்தி மன்னித்து விட்டால் சட்டம் அவனை விடுமா? அவர் மன்னித்தாலும் குற்றம் குற்றம் என்றுதானே சொல்லும். ஆகவே இவர்கள் மன்னித்ததற்காக அவளை விடுதலை செய்ய முடியுமா என்று கேட்டால், ராமன் நாம் படிக்கிற சட்ட புத்தகமாக இருக்கிற அந்த காரியத்தினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய ராமன் ஒரு மிக உயர்ந்த மனிதன். அவனுடைய மன்னிப்பை சட்டத்துக்கு சார்பான ஒரு மன்னிப்பாக இந்த மன்றம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று கருதுகிறது. அது மட்டுமல்ல, இது மிக முக்கியமான விஷயம், அவள் செய்ததிலே தவறு இருந்தாலும் உயர்ந்தவர்களுடைய கருத்தை ஏற்பது என்பது தமிழர்களுக்கு ஒரு மரபு, அதை ஆகம பிரமாணம் என்கிறார்கள். ஆகவே உயர்ந்தவனாகிய ராமன் அவளை அங்கீகரித்திருக்கிறபடியால் அந்த பிழையிலே இருந்து அவளை விடுவிக்கின்ற அதிகாரம் இந்த மன்றத்துக்கு வருகிறது. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், அடிப்படையிலே அவளுடைய இந்த செயலிலே குற்றம் இருக்கிறது, பழி இருக்கிறது என்பதை இந்த மன்றம் உணர்ந்து கொண்டாலும், ராமன் என்கின்ற ஒரு உத்தம புருஷனுடைய அங்கீகாரத்தாலும் இந்த முறை கம்பன் விழாவிலே மங்கையர் மாண்பு என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற காரணத்தினாலும், இந்த கைகைக்கு அவள் தவறை அது தவறு என்று இந்த மன்றத்தினுடைய வெளிச்சாட்சிகளால் ஏற்றுக்கொண்டாலும், அந்த தவறுக்கு எச்சரிக்கை செய்து கைகையை விடுதலை செய்வது தவிர இந்த மன்றத்துக்கு வேறு வழியில்லை என்று கூறி மன்றத்தை நிறைவு செய்கிறேன்.